ஸ்ரீமதேஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நியமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே வாச்சகாரோஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே புதனபூஷ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீ தரங்க மகநந்தினி ஹேமாப்தி நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ ராமானுஜதயாபாத்ரஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்ஜம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் மத்பதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். பக்தாபதம் துச்சிதரானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஹடகோபவாம் வயம் சகச்சசாகோபநிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவிருது நாதண்டம் தென்குருகோதண்டம் மறுவினைய வந்துருளதண்டம் அருமரகள் நந்தாதி செய்தான் அருகினைய எப்பொழுதும் சிந்தியா நஞ்சேதலண்டு மனத்தாலும் வாஜாலும் பண்குருகோர் பேணும் இனத்தாரையல்ல ஆதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குரவிலேன் சென்ற சரகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெருங்கேத்தே ராமானுசமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்ற நான்க பெரும் சீராறு சடவோபன் செந்தமிழ் வேதந்தரித்தும் ஏராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்டு தமிழ் மரகளா இரவம் இந்த முதல் தாய் சடகோபன் வெண்பார் வளர் செய்தத்தாய் ராமானுசன் மிக்க இரநிலையும் மெய்யாமையில் திரையும் தக்கனறியும் தனியாக தொத்தியலம் உள்வினையும் வாழ்வினையும் போதும் துருகையர் கோன் திருவிழிகளே சரணம். இன்னைக்கு நமக்கு ஒரு சுகிருதமான தினமாக இந்த சபையார் அமைச்சு கொடுத்திருக்கா. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நாளைய தினம் சுவாமி நம்மாழ்வாருடைய வருஷ திருநக்ஷத்திரம் வைகாசி விசாகம். எல்லா திவுதேசங்களிலும் கோலாகலமாக கொண்டாடிருக்கோம். உற்சவாதிகளுக்கு போக முடியாதவாளுக்கு ஆழ்வாரை பற்றியதான ஒரு ஸ்மரணை வர வேண்டும் என்று இந்த சபையார் முடிவெடுத்து ஆழ்வாரை பற்றி சில விஷயங்களை இந்த சபையில விஜாபனம் பண்ணணும்ட்டு பிரார்த்தனை. அதனால பல பல வித்வாங்களை கொண்டு சுவாமி நம்மாழ்வாரை பற்றி அவரும் பாதுகையும் சுவாமி நம்மாழ்வாரும் திருவிதேசம் பெருமான்கள் திருநாமங்கள்லாம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி ஏன்னா அவரை கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியரானார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய வாக்கு சித்திரகஸ்திரே சாரத்துல. இன்னைக்கு நாம் ஒரு சரணாகதி அந்த உபாயத்தை ஆச்சாரமுக்க அனுஷ்டிச்சு நம்முடைய தேக அவசானத்தின் போது எம்பெருமான் திருவடிக்கு நான் அவன் பக்கடிலே பெருந்தாளுடைய பிதானடைக்கு பிரியாதென்றும் இருப்பாரு என்று ஆண்டாள் நாச்சியார் சாதித்தது போலே நாம் வைகுண்ட பிராப்தி கிடைச்சதுன்னு நமக்கு. அதுக்கு முதல் காரணம் கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் சுவாமி நம்மாழ்வார் தான். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு அதாவது கலி பிறந்து 45வது தினத்திலே சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். இது லோக பிரசித்தம். ஐயோ கிருஷ்ணன் ஒரு 3 வாரத்துல விட்டுட்டேனேன்னு அப்படி அங்கலாய்த்து விட்டார் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி. அதனாலே அந்த கிருஷ்ண அவதாரத்தினுடைய பரிவாகமாக தான் இந்த சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரமானது சம்பவிச்சது. சுவாமி நம்மாழ்வாருடைய திருத்தமனாருக்கும் திருத்தாயாருக்கும் உடைய நங்கை காரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதனாலே திருக்குறும்பலை நம்பிய சிவ சுற்றுவா வந்து போகும்போது யாமையும் உமக்கு மகவாக பிறப்போம்னு சாட்சியார் நம்பி. அதனால இன்றைக்கும் திருக்குறும்பலை நம்மாழ்வார் அங்கு கிடையாது. அவரே ஆழ்வார அவதாரம் பண்ணி ஆழ்வார் திருநிட்டார். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானே வந்து நமக்கு குறுங்குடி நம்பிய ஆழ்வார் அவதாரம் பண்ணி அதான் பார்க்கலாம். திருவாய்மொழி முதல் பதிகத்தை கடைசி தசகத்தை பெருமாளை 9வது பாதத்தை சாய்க்கிறார். நம்பியை தன் குறுங்கொடிந்த அச்சம்பனே திகழும் திருமூர்த்தியை சாய்ச்சார். இப்படிப்பட்ட ஆழ்வார் மயபரமதிலம் அருளப்பெற்று உயரபெருமனும் வீடுவின் முற்றம் 10வது தசகத்திலே அந்த இந்நாளிலே பகவத் ராமானுஜரால் நமக்கு அனுகிரகிக்கப்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை முன்னடியே சொல்லிட்டார். அப்படி சொல்லி பகவதர்பம் கிடைச்சு எம்பெருமான் நமக்கு கிட்டவில்லை என்று அஞ்சலே மடனாரால் தூதுவிட்டு எம்பெருமான் கிடைக்கல அழுது எம்பெருமான் ஆழ்வாரை ஆட்கொள்ள
இவையும் அவையும் தசகத்திலே பெருமான் ஆழ்வார் கிட்ட இருந்து, மடியிலே இருந்து, நெஞ்சிலே இருந்து, மார்பிலே இருந்து, தோளிலே இருந்து, கண்ணுள் நின்று, அப்புறம் உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவருக்கு என்று அப்படியே எம்பெருமான் ஆழ்வார் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிவிட்டார். அப்படிப்பட்ட ஆழ்வார் ஒரு சில சமயங்கள்ல எம்பெருமான் இன்னும் கிட்ட இல்லைன்னு நினைச்சு எம்பெருமான் விட்டு அகழ்வதும், எம்பெருமானுக்கோசரம் அழுவதும், எம்பெருமானுக்கோசரம் தாய் போல் பேசுவதும், எம்பெருமானுக்கோசரம் ஒரு தன்னுடைய ஒரு தக தோழியா பேசுவதும், பல பாவங்களே ஆழ்வார் இந்த பகவத் விஷயத்தை தான் அனுபவிப்பதற்கு, எம்பெருமானுடைய திருவடி நிழல் தனக்கு கிடைப்பதற்கு போராடி இருக்கார் திருவாய்மொழியில. ஒரே அழுகுதான். இப்படி இருந்து அஞ்சாவது பத்தான பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் அதிலே ஆழ்வார் எம்பெருமான் எப்படி காராகரத்திலே பிறந்தான், வளர்ந்ததெல்லாம் திருவாய்ப்பாடியிலே, இப்படி ஒரு சேட்டிதம் பண்ணிட்டேயப்பான்னு சொல்லிட்டு எம்பெருமானை குறித்து ஆழ்வார் என்ன சொன்னா, இப்படி ஒரு இப்படியும் பண்ண முடியுமோன்ட்டு அந்த எம்பெருமானுடைய சோழ குணத்தை நினைச்சு ஆழ்வார் மோகித்து கிடக்கிறார் ஆறு மாச காலம். இது இரண்டாவது மோகம். முதல்ல பத்துரை ரசகத்திலே மோகித்தார், திருப்பி இந்த ரசத்தை மோகித்தார். அப்புறம் அதுக்கப்புறம் பைகள் பொங்கல் வாயில் ஆரம்பிச்சு ஒரு 90 பாசரங்கள் சாதிக்கிறார். தரானந்தரம் எம்பெருமானுக்கு மூணாவது பதிகத்திலே மூணாவது பத்திலே சொன்ன போல உலகமண்ட பெருவாயினை திருப்பி புனக தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த பெருமானுக்கும் ஆழ்வாரை நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், அதனாலே திருப்பியும் திருவேங்கமடையான இங்கே வந்து ஆறாவது பத்து அந்த கடைசி பதிகத்திலே உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு ஆரம்பிச்சு சாதிக்கிறார் பத்து பாசனங்கள். 11வது பாசனம் பரஸ்ருதி பாசனம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியதானது அந்த பதிகத்தினுடைய சாரம், அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் நமக்கு. அதனாலே ஆழ்வார் எம்பெருமானை எப்படியும் அடையலாம், ஆனா சம்மிதான் எப்படி அடையிறது, எம்பெருமானை நாம் அடைவதற்கு உபாயம் என்ன, இதெல்லாம் வந்து சொல்றா பெரியவா, இது ஆழ்வார் காட்டிய வழிதான், நமக்கு செஞ்சு காட்டுற ஆழ்வார். ஒரு விஷயம் நடக்கணும்னா கையை கூப்பிடணும், சரணாகதி பண்ணணும். ஸ்ரீராமனே அந்த சமுதிரத்தை கடக்கிறது கடவுளை சரணாகதி பண்ணதா உண்டு. ஆனால் யாரை சரணாகதி பண்ண வேண்டும் என்ன, சியப்பதியான பெருமாளை பண்ண வேண்டும். நான் எப்பந்த அயனாய வித்ததே, இரு வேறு வருடம் தேடாமல் அவங்கள்டே போனும் பிராட்சி சகிதனா இருக்கணும்ட்டு நாம் வந்து பண்ணணும். அவன் நமக்கு வந்து பெருமாள் ஒரு விளையாட்டு காட்டிருக்கான், உருக்காட்டாதே ஒழிப்பாயோ என்று பெருமாள் நமக்கு காட்டுறான். அதனாலே பரவியூக அவதாரத்திலே ஆழ்வார் அவதாரம் பண்ணல, பெருமாட்ட நேரட்டா சரணாதி பண்ண முடியல. கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு ஆழ்வார் அவதாரம் பண்ணிட்டார். என்ன பண்ணும், பெருமாள் தானே 108 திருப்பதே தன் திருமையை, சுபாஷ்யமான திருமையை வச்சு ஆழ்வார பாட வச்சு தன் திருமையின் சௌந்தர்யத்தை காட்டி ஆழ்வாரை தன் திருமுடி பக்கத்திலே பெருமாள் இழுக்கிறான். அதுல ரொம்ப சாமர்த்தியசாலி நம்முடைய திருவேங்க நம்முடைய அச்சையிலே எப்படின்னா, விண்ணீர் இருப்பாய், மலைமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய் அப்படி பரவதுக்கு அப்புறம் வியூகம், அப்புறம் அச்சை அவதாரம், முந்தித்து பத்து அவதாரம் அச்சையை காட்டணும். அந்தரியாமி நம்மளால பார்த்து பக்தியோகம் பண்ணி பண்ண முடியாது. நம்ம ஆழ்வார் பக்தியோகம் அனுஷ்டிச்சவர் தான், இருந்தாலும் எப்ப சித்திக்குமோ தெரியல, பக்தியோகத்துக்கும் ஒரு சரணாகதி பண்ண வேண்டும். அதனாலே பக்தியோகம் தலை கட்டி அதன் மூலமா பெருமாட்ட போய் சேரணும். கால விளம்பரம் ஏற்படி இன்னைக்கு 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 அச்சுவை கட்டியங்கோ, அரிசுவை அரிசிலெங்கோ, நெய்ச்சுவை தேரலங்கோ, கனி எங்கோ, பாலம் தேனோன்னு சொல்லிட்டு ஆழ்வார் பாடுறார். அப்படிப்பட்ட அச்சுவை கட்டியான பெருமாளை நாம் சீக்கிரம் கிட்ட வேண்டும் என்று ஆழ்வார் திருவுள்ள பற்றி யுவதேச எம்பெருமான அச்சாவதாரங்களை ஆழ்வார் பாடுறார். அப்படிப்பட்ட விஷயமானது உலகமுண்ட பெருவாயரா சாதிக்கிறார். முதல் பாசுரம் உலகமுண்ட பெருவாயா உரத்தில் கீர்த்தி அம்மானே, இளவம் சூரது சூழலி மூர்த்தி நெறியாய் அறியேனார் உயிரே, திரத மலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே, உலகல் அடியே உணபாதம் கூடுமாறு கூறாயே. அதாவது சக்கரவர்த்தி திருவன் குலத்தை ரகுவம்சத்திலே அவதாரம், அப்படிப்பட்டு சரணாகதி பண்ண கடலை சொல்லிட்டு பலிக்கல கோபம் வந்து அம்பெடுத்து போடுறேன்னு. இந்த ஆழ்வாரும் தன்னுடைய வார்த்தையால அம்பாலே பெருமாள் திருவள்ளியே ஒரு சரணாகதி பண்ற, அதனாலதான் பெருமாள் வந்து கிட்ட முடிஞ்சது. சரணமாக தன தாளடைந்தார்க்கெல்லாம்
மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிராட்டி இந்த ஆழ்வாரை பின்னாடி பாடுற திரு கண்ணபுரத்துல. அதனால இந்த உலகமண்ட பெருவாயனை ஆழ்வார் பாட வந்திருக்க உலகம் உண்டான் அப்படின்னா வாயன் பெருவாயன் 14 லோகம் இருக்கு, அது 7 சுருங்கின்னு சொன்னா திருப்பி அது 3 ஆக்கி என்னது கிருதகம் அகிருதகம் கிருதகா கிருதகம்னு பேரு. இதுல 14 லோகங்கள் அடக்கம். இது மூணையும் ஆட்சி பண்ணுவது பிராட்டி தான் பண்றான். இப்போ பிரளயம் வந்ததுன்னா இதெல்லாம் எங்க போகும், ஏதோ ஒரு சேஃப்டி லாக்கர்ல வைக்கணும். அதனால பெருமாள் ஒரு பெரிய சரீரம் எடுத்துண்டான், முழுங்கின்றான் பெருமாள், திருப்பி சின்னதாக்கி ஆடினிலை பாலகனாய் அந்த உலகம் உண்டவனே. குலசேகரன் சொன்னார் இந்த விஷயத்த. இப்படி உலகம் உண்ட பெருவாயன் இந்த லோகத்தை சாப்பிடணும்னா அவருடைய திருமேனி ஆகிறது எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய திருவாய் பெருமானுக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படி பெருமாள் முழுங்கின பிறகு அவனுடைய உதரத்திலே போய் வயிற்றுல ஒரு பக்கமா ஓரமா தவுனோடு ஒட்டின் இருந்தா லோகங்கள். அப்படிதான் அவன் திருமேனி என்ன உண்ட பெறுவாயன்னா அவன் நிச்சயமான பெரிய ஆகிருதி ஒரு திருமேனி உடையவனாதான் இருக்க வேண்டும் இல்லையா. அதனாலே பிரளயகாலத்தின் போது திருவயிற்றிலே வைத்து நம்மை காத்து விழுங்கி திருப்பவும் பெருமாள் அதை உவிண்டு கொடுத்தான். நமக்கு எப்படி இருந்ததோ அப்படியே கொடுத்தான். அப்படிப்பட்ட பெருமாளை திருவேங்கடத்தானே இந்த ஆழ்வார் உன்னுடைய பாதம் கூடுமாறு கூறாயே, நீ அனுகிரகம் பண்ணு, என்னுடைய பாதத்தை நம்மாழ்வாரே வந்து சேரு என்று கூறு அப்படின்ட்டு பெருமாட்டே கேட்கிறேன். உழப்பில் கேத்தி அம்மானே, உழப்புன்னா முடிவில்லாத இன்ஃபினிட், கீர்த்தினா என்ன புகழ்னு அர்த்தம், புகழ், புகழ்னா குணங்கள், கல்யாண குணங்கள், பெருமாள் இதை பண்ணார் அதை பண்ண சொல்லிட்டே போலாம், அதுக்கு வந்து முடிவு கிடையாதுன்ட்டு பெரிய நம்மளுடைய ஆச்சாரியாலே முடிவு பண்ணிட்டு போயிட்டா வேதமும் சொல்லிட்டு ஆழ்வாரும் பாசங்களும் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ முடிவில்லாத புகழை உடையவனே சர்வஸ்வாமியே அம்மானே அப்படின்னு நிலவம் சுடறு சூழலி மூர்த்தி நிச்சயமான தேசம் சுகந்தமான அந்த ஒளி இருக்கிற மூர்த்தியே, ஏன்னா பெருமாள் தேசு உயர்ந்த தேசு ஒத்தாறு இல்லை என்னும் தேசு உயர்ந்த செல்வநாயகன் சொன்னேன் சாமி தேசு. தேசுன்னா ஜோதிஷ்னத்தோம் ரொம்ப பெருமாள் திவ்யபங்க விக்கிரகமானது அவ்வளவு காந்தியா இருக்குன்னு காற்றா பெரிவாயிங்க. நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நெடியாய், நெடியாய்னா ரொம்ப மகாத்மியமுடையவன், ரொம்ப வருஷகாலமா நமக்கும் பெருமாளுக்குள்ள சம்பந்த தெரிவிப்பது நெடியாயின்னு அர்த்தம். ரொம்ப வருஷ காலம் நம்ம இப்ப பிறந்திருக்கோம், இப்பதான் பெருமாளை தெரிஞ்சோம், 10 வயசுலதான் கோயில்னா என்ன, கோயில் இருக்கிற கொடைனா என்ன, தீவெட்டினான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பெருமாளுக்கு நம்மளுக்கு தெரியும், எத்தனையோ யுகமா தெரியும் பெருமாளுக்கு. இது என்னடா என்ன என்ன தெரிஞ்சுக்காம சுத்தின் இருக்க திருப்பி திருப்பி பிறந்து நிற்கேன். பெருமாள் தான் திருவள்ள கலக்கம் வாய் ஒரு ஆச்சாரியனை காட்டியும் பிராமண சமூகத்தை நம்ம பிறக்க வச்சு, அத்தியனம் பண்ணக்கூடிய சமூகத்தை பிறக்க வச்சு, ஒரு ஆச்சாரியனை காட்டி சனாகதி பண்ண வச்சு பெருமாள் கூட்டுக்கிறோம் நம்ம. அதனால இங்க கடைசி வரியை கவனிக்கணும், உன் பாதம் கூடுமாறு கூறாயேன்னு சாய்ச்சு அப்படின்னா இதுக்கு எல்லாம் வழிவகை பண்றது யாருன்னா பிராபியமும் பிராபகமான பெருமாள் தான் எல்லா நமக்கு காட்டி கொடுக்குற. அப்படிப்பட்ட பெருமாளை நெடியாய் அடியேன் ஆறுயிரே அப்படின்னு ஆறுயிர். நம்ம என்ன பண்றோம், பெருமாளுக்கு நாம் சரீரமாக இருக்கும், சரீர ஆத்மபாவம் சம்பிரதாயம் மிக்கிறதுனா இந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு காரணம். என் ஆறுயிரே என் அருமையான ஆத்மாவே பெருமாளே, உலகுக்கு இந்த பூமி அழகான பூமிக்கு திலதம், உலகுக்காக இந்த திருமணம் திலதமாக இருக்கின்ற திருவேங்கடம், திருவேங்கடம் எங்க கல்லுயர்ந்த நெடுமதுள் சூழ் கச்சிமேய கடினண்டும் அங்க சொன்னேன். அதே மாதிரி திருவேங்கட மலையுமேல பெருமாள் வந்து நேரா வந்து ஏன் நிக்கிறான்னா கலியுகம் மொத்தமும் நிக்கிறேன் நின்றே சவ சாதிக்கிறேன் சொல்லிட்டு அவனால படுத்துனு யூகத்திலே வந்து பெருமாள் படுத்துனது சயன திருக்கோலம் இங்க நின்று சேவை சாதிக்கிறானே பெருமாள் கலன் காது கடுக்க நிக்கிறானேன்னா இதுங்கெல்லாம் ஓடி வராதா, வந்து என் திருவடிய பார்க்காதா, கைய கூப்பாதா, இதுங்கெல்லாம் வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போக மாட்டுவான்னு ஒரு சங்கல்பம் பெருமாளுக்கு. அதனாலே அவன் நிற்கும் இடமெல்லாம் இந்த லோகத்துக்கே திலகம் போனது. ஒரு நல்ல குல ஸ்திரீ இருக்கானா சுமங்க ஸ்திரீ இருக்கானா நெத்தி திலகம் தான் முக்கியம் அவனுக்கு இல்லையா. புஷ்பம் கூட அப்புறம் நெத்தி திலகம், புஷ்பம் ஆத்தல வந்தா வாங்கி வச்சுப்போம், ஆத்தல பூத்தா தொடுத்து வச்சுப்பான் பெருமாளுக்கு சாத்தி. ஆனா அவ பார்த்தோடனே ஒரு அதி விலட்சணம் என்னன்னா அந்த நெற்றியில் இருக்க அந்த மஞ்சள் குங்குமம் தானே, அதை போல இந்த பூலோகத்துக்கு கொண்டாது ஸ்ரீ வைகுண்டம் என்ன இருவோ அதே திருவேங்கடத்தை கொடுக்குறான். நீங்கன்னா பாருங்க எந்த இந்த லோகத்துல எங்க நம்ம இந்த நமக்கு இந்தியா மட்டும் தெரியும், இந்தியாவில எங்க எடுத்தாலும் திருவேங்கடத்துக்கு வர கூட்டம் மாதிரி கூட்டம் எங்கேயும் கிடையாது. அவனை ஆகர்ஷிக்கிறது
அங்க பாஷிய காலத்துல சொல்லுவா, அத்தனை காலத்துல தன ஆகர்ஷ்ண யந்திரம், ஜன ஆகர்ஷ்ண யந்திரமா அது பிரதிஷ்டம் பண்ற காலாங்க. தனம்னா செல்வம், உண்டி ரொம்பின்னு இருக்கு பெருமாளுக்கு, அவ்வளோ கூட்டம் வந்து பெருமாளை பத்தி தெரியாதவங்க கூட பெருமாளை வந்து சிவச்சிட்டு போறான் திருமலையில. அதனாலே திலனம் உலகக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமான் எனக்கு என்றுமே சுவாமியானவனு குலதொல்லடியன் பரம்பரையாக புனப்புனகா எங்க வழி என்னன்னா ஒண்ணு சேவிக்கிறதுதான். பழமையான நான் தாசியன் பா, நீ தெரிஞ்சுக்கோ, தெரியாதா பொன்னவனா எனக்கு வந்து இப்பதான் தெரியும், ஆனா என்னவனுக்கு எப்பயோ தெரியுமே, நெடியான்னு சொல்லிட்டேன் முன்னாடி. அதனாலே இப்படிப்பட்ட ரொம்ப பரம்பரையா உன் திருவடியை ஆசிரியிக்க வேண்டும் என்று நான் உனக்கு எப்பவே தாசன், நீ எனக்கு சுவாமி, அதை காட்டி உனபாதம் ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாளே உன பாதம் சேரும்படியை நீ எனக்கு அருள் செய்ய வேணும். இந்த நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்ல அழுவார், எனக்கு நான் உன் திருவடியை சேரும்படியான ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த திருவேங்கமடைய விஷயமாக முதல் பாசுரத்திலே ஆழ்வார் சாதிக்கிற விஷயங்கள்லாம் அவடைய ரொம்ப சுருக்கமாக தான் சொல்றேன்னு விஸ்தரிச்சு சொன்ன அவகாசம் நாஸ்தி. பத்து பாசுரத்துக்குள்ள அந்த ஒரு மணி காலத்துக்குள்ள அடக்கி சொல்லணும், யதாமதி தெளிவாட்ட காலட்சேபத்தை கண்ட விஷயம் மட்டும் ஆஸ்திகாட்ட அடியன் பகிர்ந்துகிறேன். அடியன் அடுத்து சன்னியர் கூடுமாறு கூறாயேன் சாதிச்சர் அர்த்தபாசுரம் கூறாய் நீராக நிரனாகி கொடுவல் நகுரடு குலமெல்லாம் சீராயறியும் திருநேமி வளவா தெய்வ கோமானே சேராறு சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவெம்பில் அடியன் உன் அடி சேர் வண்ணம் அருளாயே. இங்கு கூட அவன் தான் அருள் பண்ண வேண்டும், உன் அடியை சேர்கின்ற வண்ணத்தை வழியை எனக்கு அருளாயே அப்படின்னு சொல்ற. தூராய் நீராய் இந்த லோகத்தை எத்தனையோ துண்டாக்கினான் பெருமாள் திருப்பி விழுங்கினர், எல்லா அசுராலையும் பெருமாள் தூசம் பண்ணான், பாரத யுத்தம் பண்ணி மொத்த பேரு தன் சாட்டையாலே பெருமாள் கொண்டுட்டான் எல்லாத்தையும். நான் ஆயுதம் எந்திரன் பெருமாள் சொன்னார், ஆனா அவனுடைய அந்த சாட்டி சுவைட்டன் குதிரை ஓட்டத்துக்கு சுவைட்டிய ஜாட்டியிலே கௌரவ சேனருக்கு அத்தனை அவருடைய அந்த வீரர்கள் உயிரையும் பெருமாள் ஜாட்டியில எடுத்துன்னு வந்துட்டாராம் குதிரை ஜாட்டியிலே. அதே மாதிரி சங்கத்வனியின் மூலமாக மொத்த கௌரவ சேனம் கலங்கடித்தான் பெருமாள். கூறார் குடுவல் அசுரர் குணம் எல்லாம், அசுர குணம் மொத்தமும் அழியும், அசுராளுக்கும் பெருமாள் தான் எஜமானன், இருந்தாலும் அவ பெருமானை தெரிஞ்சுக்காம சாத்விகமான தேவர்கிட்ட வந்து சண்டை போட்டான். அதனால இவாளை ரட்சிக்கும்படியாகவும் அவளை சிக்ஷிக்கும்படியாகவும் பெருமாள் புத்தி யுத்தம் நடத்துற, பாரத யுத்தம் தேவாசுர யுத்தம் பெருமாள் நடத்துற. அப்படிப்பட்ட கொடுவல் அசுரர் அசுர குலம் வம்சமே பூண்டோடு அழியும்படியாக பொடியாக்கி துண்டாக்கி அசுர குரமெல்லாம் சீரா எரியும் திருநே வளவா. எதாலே பண்றேன்னா திருவாழியானாலே பண்ணிடுறாராம் பெருமாள். சீரா எரி எப்பொழுதும் ஜொலித்து கொண்டிருக்கிற நேமியை உடைய வளவா திருக்கையை உடைய பெருமாளே நீ எப்படிப்பட்டவன் என்று கேட்டா கோமான்னு சாதிச்சார். கோமான்னு அரசன் சுவாமின்னு ஒரு அர்த்தம் உண்டு. தெய்வ கோமான்னா என்ன அர்த்தம், இந்த லோகத்துல எத்தனையோ பேர் சொல்றா இந்த தெய்வம் பெருசு அந்த தெய்வம் பெருசுப்பா என் தெய்வம் போல இல்லை கேட்டதை கொடுக்கும்னா, பெருமாள் எப்படிப்பட்டவன் கேட்டா எதை கேட்டால் கொடுக்கக்கூடியதான எல்லா தெய்வங்களுக்கும் உண்டான பெரிய தெய்வமானவன் நம் சர்வேஸ்வரன். அதனால தெய்வத்துக்கெல்லாம் கோமானாய், தெய்வத்துக்கெல்லாம் ஒரு ராஜாவாய், தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாய் இருக்கக்கூடியவன் திருவேங்கடத்தான். அப்படிப்பட்ட திருவேங்கடம் எங்க இருக்குன்னா சேரார் சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடம்னு சாட்சியம். சேரார் சுனைத்தாமரை தாமரை புஷ்பமானது சேத்துலதான் சாமி வளர்றது. அப்படிப்பட்ட எங்க சொல்றாரு பாருங்க, திருமலையிலே தடாகத்திலே தாமரை புஷ்பம் வளர்றது, சுனையிலே வளர்றது, செந்தியா இருக்கு. ஏன்னா ஆசித ரட்சிக்கிறதுக்கு ஆசிதால் ரட்சிக்கிறதுக்கு புஷ்பம் கூட திருமலைக்கு புஷ்பம் கூட வந்து சற்று கோவப்படுமா செந்தி அப்படின்னு சொல்ற தீ சப்தத்துக்கு வந்து அந்த ஜொலிப்பசு கூட சொல்லலாம், அந்த கலரையும் சொல்லலாம், சிவப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவளை அவ பாபத்தை ஒழிச்சு எம்பெருமான் திருவடியில் சேர்வதற்கு அதுவும் துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிவாரணம் பண்றதுன்னு சொல்றாங்க. சேராறு சுனைத்தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே கருணைக்கடலாய் குளிர்ந்த பிரானே சீத்தம் கொள்வானால் தாமரைக்கு மட்டும் என்ன சொன்னா, அதன் அருகிலே போனால் அந்த சீத்தம் வராது. ஏன் தாமரை புஷ்பத்தை பெருமாட்டை எடுத்து போனா கோமாக்கு பெருமாள் கூட சாந்தமாயிடுறேன்னு சொன்ன என்னன்னா புஷ்பத்திலே பிராட்டி அவதாரம் பண்றான்,
அவள் மிருது சுபாவம் அடடா என்று என்னுடைய பத்னியுடைய இடம்டா அவளுடைய பெட் அது. சரி அந்த ரவுல போய் கோவப்படுவாடா நம்மளுக்கு பெருமாள், யாரும் கோபம் இருந்தாலும் பெருமாள் கோபத்தை கழிச்சு. அப்படிப்பட்ட திருவேங்கடத்தானே ஆறா வந்து நடியேன்னு சாதிச்சார். ஆறாவது அன்பு கொண்டே உன் திருவடியிலேப்பா திருப்தி பெறாத திருப்தி பெறாத உன் கடக மாட்டியான் ஏகத்தை இருக்கேன் ஆறாவது அன்பா இருக்கு. இல் அடியேன் உன் இருப்பிடமான திருவேங்கட வாசஸ்தலம் இருக்கு, நான் வந்திருக்கேன்பா. அந்த இடத்திலே நீ எங்கு ஆட்சி புரிகிறாயோ அந்த இடத்திலே நான் வந்து சேரும் அந்த வழியை எனக்கு வழியினா எப்படி இருக்குன்னா வினைகள் விளக்கிய வழியாக இருக்க வேண்டும். எத்தனையோ முள்ளு செழி கொடியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டி திருவேங்கடத்துக்கு போனோம். அதே மாரி எம்பெருமானுடைய சாஸ்திரமான பாதம் வேணும் என்றால் கஷ்டம் இல்லாத ஒருவர் இல்லாத குருப்பா எனக்கு ஒண்ணும் பக்தியோகம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல பெருமாள். அதனாலே நம்ம பூர்வாச்சாரியர் எல்லாம் சரணாகதி சாஸ்திரத்தை ஆழ்வார்த்தேன்னு கண்டுபிடிச்சு கீதையில விஷயங்கள்லாம் அவ மனசுல நிறுத்தி அழகான ஒரு நல்ல ராஜ பாட்டு போட்டு கொடுத்துருக்கா. வழியில கல்லு முள்ளு கிடையாது, சுலபமா பெருமாட்டை போய் நாம் சேரலாம். அப்படிப்பட்ட வழியை என் வினைகள் எல்லாம் விலக்கி முன் செய்தவரையே முகப்படா என்னும்படியாக ஏ பெருமாளே நான் உன் திருவடியை சேரும் வண்ணம் கிருப பண்ணி அனுகிரகம் பண்ணு அப்படின்ட்டு இந்த இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை காட்டுறார் சுவாமி அம்மாழ்வார். அடுத்தது வண்ணமருள்கள் அணிமேக வண்ணம் ஆயவம்மானே எண்ணம் புகுந்து திருத்திக்கும் அமுத இமையோர் அதிபதியே தென்னடருகு மணிவன் முத்தலைக்கம் திருவேங்கடத்தானே அன்னழக உன்னடி சேர அடியேற்கு ஆவாவென்னாயே. வண்ணம் அப்படின்னா கலர்னு ஒரு அர்த்தம் உண்டு, சுவாவம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அணிமேக வண்ணான்னு சொன்ன அருள்கள் அணிமேக வண்ணம் தயை என்ற ஒரு குணத்தையே தனக்கு அணியாய் உடையவன் என்பருமான். அப்ப மேகவண்ணன் மேகவண்ணன்னு இங்க சொல்ற ஆழ்வார் இரண்டாவது அந்தி பிரபந்தமான திருவாயுமடியில மேகங்களைப் போலே அழகிய மேகம் போன் வடிவை உடையவன் அந்த நிறத்தை உடையவன் சொன்னான். ஆனா சுவாமி அம்மாவை திருவத்தத்தை சாய்க்கும் போது மேகங்களை பார்த்து ஆழ்வார் பேசுற மேகங்களோ உரையீறு திருவா திருவேணியொக்கும் யோகங்கள் உங்களை செவ்வாறு பெற்று ஏ மேகமே பெருமாளுடைய திருமேனி அழகும் அந்த நிறமும் உனக்கு எப்படி வந்ததுப்பா அப்படின்னு மேகத்தை பார்த்து கேட்கிறார் ஆழ்வார். ஆனா இங்க இந்த பாசத்தை சாதிக்கும் போது மேகங்களை போலே அணிமே இருக்கிற அணிமேக வண்ணா அப்படின்ட்டு வைசி வசவா சாய்க்கிறார் ஆழ்வார் அந்த இடத்துல. அதனால மாயவ அம்மானே மாய சந்தத்துக்கு தெரியும் திருப்பாவில கேட்டிருக்கோங்க ஆச்சரிய சேர்ச்சிதான் அர்த்தம். எதையும் எப்படியும் எக்காலத்தையும் செய்யக்கூடியவன் நம் பெருமாள், அதனாலே மாயவ அம்மான்னு போட்ட எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுத என்னுடைய நெஞ்சிலே எப்பயுமே புகுந்து எப்பயுமே ஒரு சக்கரமங்களை தான் கொடுத்துருக்கப்பா, கட்டத்தே நீ கொடுக்கல, கட்டத்தை கொடுக்குறான்னு அழுதார் அஞ்சு பத்தா. இங்க என்ன இப்படி இப்படி போட்டுக்கிற ஆழ்வார் அந்த இடத்துல எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுத அப்படி சொன்னார். அப்புறம் நீ எப்படி இருக்குன்னு கேட்டா இமையோர் அதிபதியே இமையோர்க்கெல்லாம் நாயகனாய் விளங்கும் எல்லோருக்கும் பிரானானவனே அதிபதியே பரமபோக்ஜமானவனே தன்னளவே மணிவன் முத்தால் ஐக்கும் இமையோர்னா ஐக்க சூரியன் சொல்லும் எல்லாருக்கும் சுவாமி அவன் தென்னல் அறிவை மணிபன் முத்தலைக்கும் அப்படின்னு தென்னல் அருவி மணிபன் முத்தலைக்கும் தண்ணுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் அந்த இடத்துல தெளிந்த தென்னுனா தெளிந்தன்னு அர்த்தம் உண்டு. சேமகரமான மலை நீரோட்டம் மலையில வந்து சுனைகள் இருக்கு, சுனைத்தாமரை செந்தி மலர்னு போன பாசம் காய்ச்சல். இங்க வந்து தென்னன் அருவி மணிபன் முத்தலைக்கும் அருவினா என்னன்னு அந்த அருவியில என்ன வருதுன்னா பொன்னும் மணியும் முத்தமும் கொழிக்கும் இடமானது திருவேங்கடம் சொன்னான். அது ஐஸ்வர்யம் கொட்டுறது பாருங்க பொண்ணு மணி அப்ப சொன்னமா போடுறா உண்டியில கட்டுக்கட்டா ரூபா நோட்டை போடுறா சாத்திர ரூபாவில கொண்டு செலுத்துறா வெள்ளி பாத்திரமா கொடுக்குறா திருவேங்கடப்படியானுக்கு சொன்னாபரமா பண்ணி சமர்ப்பிக்கிறா பெருமானுக்கு. ஆழ்வார் அப்பயே இதெல்லாம் பார்த்திருக்காரு, இதெல்லாம் நடக்க போறது திருவேங்கடத்தானுக்கு அப்படின்ட்டு. அப்ப ராஜாக்கள் காப்பாத்தினா சன்னதிகளை இப்ப வந்து ஆசீர்வாதம் பட மாதிரி இருக்கவா அவளால சக்திக்கு உண்டான பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு திருவாரணம் நடந்துருக்கு இன்னைக்கு. தென்னாலவி மணிவன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அருவின்னு சொன்னார். அருவி அருவினா தீர்த்தம் மட்டும் இருக்கு நடிச்சுக்காதுங்கோ, அந்த அருவி மொத்தமும் எம்பெருமான தயை தான் அருவியா நமக்கு போட்டது. அதுதான் சுவாமி தேசிகன் திருவுரு தயா சதகத்துல அந்த மாதிரி தென்னல் அருவி மணிவன் முத்தலைக்கும் திருவேங்கடத்தானே அண்ணலே அப்படின்னு அண்ணல்ல
எனக்கு அண்ணா சுவாமி அப்படி இல்லை, எனக்கு சுவாமி ஆனவனேன்னு அர்த்தம். இந்த இடத்துல உன் அடி சேர உன் திருவடி நான் சேரும்படியான அடியற்கு யார் தாசபூதனான எனக்கு எனக்கு சீக்கிரம் வந்து சேரு என்று ஒரு அனுகிரகம் பண்ண மாட்டியா, அதனால கேட்கிறேன். இந்த இடத்துல பாசுரத்துல மூணாவது பாசுரத்தை, அண்ணனே உன் அடி சேருவதற்கு ஆவா வெண்ணாயி ஆஹா ரொம்ப சந்தோஷம் நம்மாழ்வார நீ வரியா வான்னு கூப்பிட மாட்டியா அப்படின்னு ஆழ்வார் இங்க வந்து சித்திக்கும் அமுதத்தை கீழே ஒரு கீழப்பதை ஒரு ஏக்கத்தை காற்றே தன் திருவள்ளத்துல. இப்படியானது திருவேங்கடத்தின் மேலே அந்த திருவேங்கடத்தான் மேலேயும் ஆழ்வார் மையல் கொண்டு உன் திருவடியை நான் சேரும்படியான ஒரு விஷயத்தை எனக்கு உடுப்பா காட்ட மாட்டாயான்னு இந்த பாசுரத்திலே உன் அடிசேர அடியேற்கு ஆவா வெண்ணாயன்னு காட்டியது. அடுத்தது ஆவாவென்னா உலகத்தை அழைக்கம் அசுரருவானாள் வேல் ஈவாய் வாழி மழை பொழிந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தாரே உவார் கடல்கள் அருவிழகேன் பொருந்து மாறுபுணராயே. அவனா இன்னும் வருந்தும் போது கட்டத்தை கண்டும் ஐயோ என்னால கட்டத்தை கண்டு வருந்தாமல் இந்த உலக ஜனங்களை திண்டாட செஞ்சார் தாசன் அசுரர். அசுரர் பண்ணான் என்ன பண்ணானா, வாலி அப்புறம் மாலி ராவணேஸ்வரன் இவாடெல்லாம் ஹிரண்யகசிபு இவாடெல்லாம் இந்த இருக்க லோகத்துல சாத்வீகாலுக்கு ஒரு ஹானி பண்ணான். அதனால பெருமாள் என்ன பண்ண, அலைக்கும் அசுரர் வானால் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா அப்படின்னு. அப்படிப்பட்டவன் ஆயுஷம் முடிச்சு இந்த அக்னி ஜுவாலையை போல இருக்கக்கூடிய அம்பு கூட்டங்களை பெருமாள் தன்னுடைய தனுசிலேருந்து செலுத்தி மொத்தத்தையும் பெருமாள் ஒழிச்சார். வாலியை ஒரு பானத்தால் அடித்தார், ராவணனை ஒரு பானத்தால் அடித்தார். நிசும்ம ரூபியாய் பெருமாள் வந்து ஹிரண்யகசுபுடைய ஹிருதயத்தை பிளந்து உளந்தோற்றணியன் ஒன்மார்வகலம் பிளந்துட்டு கைகளால் சப்பாடி அப்படி பெருமாள் ஒரு விஷயம் பண்ணார். அப்படி எனக்கு இவாளெல்லாம் துஷ்டாலாம் அழிச்சியே பெறா, அப்போ அவளுக்கு கூட உன் திருமேனி ஸ்பரிசம் பட்டது, உன் கையிலேருந்து புறப்பட்ட பானத்தாலே அவனை ராவணேஸ்வரனை நீ வந்து சம்ஹாரம் பண்ண, உன் கையிலேருந்து புறப்பட்ட ஒரு பானத்தாலே வாலிய மாச்ச மாறல அடிச்சு இல்லையா, அதாவது உன் ஸ்பரிசமானது அவனுக்கு கிடைச்சது. எதுவுமே கிடைக்காம நான் இங்க மரத்தடையிலேயே உட்கார்ந்துருக்கனே, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டியா, நீ என்ன கூப்பிட்டுக்க மாட்டியான்னு அழ்வார். கேக்குற இந்த இடத்துல பழைபொழுந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா, திருமாமகள் கேள்வா, அதாவது மாமகள் திருமாமகள், திருநாளே பிராட்டி, மானா பெருசு நட்பம் அம்மான்னு சொல்லலாம். அப்பட மகளாய் ஸ்திரீபாவத்தை சொல்லியிருக்காங்க, பிற பிராட்டியா சம்பந்தத்தை நித்தியமா நித்தியமா உடையவனே திருமாமகள் கேள்வா. கேள்வானா என்ன, அவ கூட்டகளுக்கு ஆட்டம் போடுற பெருமாளிவன் கேள்வா. திருமாமல் கேள்வானா சியப்பதின்னு அர்த்தம் ஒரே மொத்தமா வச்சுக்கலாம். தேவான்னு சொல்லிட்ட, தேவாசுரருக்கு தெய்வநாயகனா இருக்கக்கூடியவன் நித்துசூரிகள் உள்பட சகல 33 கோடி தேவகளும் இந்த பூலோகத்திலே வந்து கால் வைக்கிறதுக்கு பயப்படுவானாம். அவ என்ன பண்ணுவான்னு சொல்ற சாமி அம்மா, கால் நிலம் தோய்ந்து தொழுவர் அப்படின்னு. காலை வச்சா எங்கேயா கருமானவன் ஒட்டிக்கு போன அவளுக்கே பயம், அதனால மேலே அந்தரத்தை நிப்பாளாம், அந்தரத்தை நிப்பாளாம். ஆனா பெருமாள் விஸ்வரூப தரிசனத்தை சேவிக்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை உண்டு, அதனால மேல வந்து நின்று சேவிச்சுட்டு போறா. திருவருத்தத்தை சாய்ச்சார், கால் நிலம் தோய்ந்து தோழ்வரணும், பூமியில காலை பதிச்சு திருவடியை பதிச்சு பெருமாளை சேவிச்சுட்டு போறானா. இந்த அர்ச்சகனுடைய சாதித்தாலே அவ தைரியமா வந்து உட்காந்துருக்கா. அப்படிப்பட்ட அர்ச்சா மூர்த்தியின் அனுகிரகமான எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆழ்வாரது உள்ள கிடக்கை இப்பாசுரத்திலே. ஆனால் தேவாசுரர்கள் முனிக்கடங்கள் விரும்பும் திருவேங்கடம், மலை மேல வந்து நித்தியம் பெருமாளை சேமிக்கும். அது என்ன சுவாமி, 12:30 அர்ச்சகம் பண்றா, 1:30 விஸ்வரூப சுவாமி, இந்த அந்த நேரத்தில் வாழ வந்துருவா போட்டுது, நம்ம கண்ணுக்கு அவ சேவை சாதிக்க மாட்டான், பெருமாளுக்கு தெரியும், பெருமாளை அவ சவிச்சுட்டு போவான். நம்ம தூட்டத்திலிருந்து 300 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு சல்லிட்டு மொழிட்டு போய் 2 செகண்ட் தான் பார்க்க முடியுது திருவேங்கடத்தான. ஆனா அவளுக்கு அவளுடைய சக்தியானது பெருமாளை எப்பயும் சேமிக்கக்கூடியதானது பெருமாள் அனுகிரகம், அந்த தபஸ் அவ பண்ணிருக்கான், அந்த பதவி அவ அடைஞ்சிருக்கான் தேவாசர். அது மாதிரி அப்படிப்பட்ட அவளே முனி கணங்கள்லன்னா ஒருத்தர்ல ரெண்டு பேரோட கூட்டங்கள் கூட்டங்கள்
விஸ்வக்கணர் பெருமான சேவிச்சிட்டு சேவிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் தோத்தர உள்ளன்றார். அவாளெல்லாம் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவா ஜாஸ்தி பேர் இருக்காப்பா, இங்க இவாளே சேவிக்க முடியல திருவங்கடத்தான் டிக்கெட்ல கூடதா வரா, நீங்க மேலே அங்கத்திலே வந்துட்டு ஒரு நிமிஷம் சேவிச்சுட்டு போயிட்டா ரொம்ப சுலபமா சேவை கழுத்தம் நில்லுங்கன்ட்டு அவாளே தோத்தவதான் உள்ள அனுப்புறான் பெருமாள் சேவிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட விசேஷமான திருத்தலமான திருவேங்கடம் இருக்கு. அப்படிப்பட்ட திருவேங்கடத்திலேயே உரைகின்ற எம்பெருமானே பூவார் கடல்கள் அருவினையேன் அப்படின்னா, பூவார் கடல்கள் அதாவது புஷ்பங்கள் நிறைந்த ஒரு திருவடின்னா. கொரோனா பீரியட்ல கூட எம்பெருமானுக்கு புஷ்பம் பரணோட்டு பிரயாசப்பட்டு அவரும் அமைச்சிருந்தார் திருவேங்கடத்துக்கு. இதர கோயில்கள்னா ஒரு ஒரு முழம் புஷ்பம் கொடுத்தாலும் பற்ற சாத்திரத்துல கொரோனா பயம் அங்க மட்டும் நடந்ததுன்னு சொல்லுவா. இங்க பாரு எங்க இருக்கு, ஆந்திரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கு, எங்க மலையில மலை வந்து ஏழு மலை தாண்டி போனோம், அது உள்ள சன்னதி கொரோனா தடை இருக்கு, இது எல்லாம் மீறியும் புஷ்பத்தை பெருமாள் அங்க சீகரிச்சிருந்தோம் அப்படின்னா அது அவனுடைய செயல் எல்லாம் அதுவும் அவனது இன்னரும் அப்படிதான் கொண்டு போகும். அதனால பூவாய் கடல்கள் அருவினையேன், இப்படி இந்த அறிவினையான நான் இந்த பாவங்களை செய்தரான் உன் திருவடியை நோக்கி என்னை நீ கூட்டுக்க மாட்டையா அப்படின்னு ஆழ்வார். உன் திருவடியான் என் தலை வச்சு நான் புணர வேண்டும், அதாவது உன்னுடைய பத்ம திருவடியிலே அந்த தாமரை தாள்களிலே என் சிறசு வச்சு நான் உன்னை சேவிக்கணும், அந்த அனுகிரகம் எனக்கு பண்ண மாட்டியா, சங்கல்பிய புனராய் சங்கல்பிப்பான் கேக்குற ஆழ்வார் அந்த இடத்துல. அடுத்து பார்த்த புனரானு முடிச்சு திருப்பி புனரானு ஆரம்பிக்கிறார். புனரான் இந்த மரமே அன்னைத ஒருவில் வளவாவோ, புனரே நின்ற மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ, சிலராறு மேகமனு களிர் சேரும் திருவேங்கடத்தானே, சிலராறு சான்கா துணவாதம் சேர்வதடியே நின்னாளே, உன்னுடைய திருப்பாதத்தை சேரும் நாள் என்னாள் அப்படின்னு கேக்குறீங்க. புனரான் இந்த மரமே ரொம்ப நெருக்கமா இருக்கு, இணைஞ்சிருக்கு, அசைக்கவே முடியாது. ஏழு மாமரம் புலபட சில வளர்த்து இலங்கையை மலங்குவித்த வாழியான்னு கலியன் சாய்ச்சியா பெரிய திருமொழிகள். பெருமாள்கிட்ட சந்தேகம், என்ன சக்கியம் பண்ணிட்ட வாலிய கொல்லத்துக்கு உனக்கு பலம் இருக்காப்பா அப்படின்னு சுக்ரீவனுக்கு ராவிராடத்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வாலிய விட பலிஷ்டமானது ஒவ்வொரு மரமும் இந்த புனரா மரங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஏழு மரத்தை கோணலாயிருந்த மரத்தை பெருமா தன் ஒரே பானத்தாலே ஒரே நேர்கோட்டிலே ஆக்கி ஒரு பானத்தாலே துளைத்து அந்த அம்பு அந்த பெருமாள் கூட்டான விசை குதிரை விசையானது ஏழு மரத்தையும் துளைச்சது எங்கேயோ போய் உண்டுதான் அம்பு எங்க மோசனையும் தெரியல. அப்படி பெருமாள் தன் பலத்தை ஒரு குரங்குக்கு நிரூபித்தான். என்ன சௌலபியம் பாருங்க, அடிக்கிற போடா சும்மா என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாம பெருமாள், என்னுடைய பராக்கிரமத்துல என்னுடைய சக்தியில உனக்கு சந்தேகமா சுக்ரீவா, இதோ அடிக்கிறப்பான்னு பலத்தை போட்டேன் இல்லையா. அப்படிப்பட்ட புனரான் இந்த மனமே அண்டையிட ஒருவில் வளவாவோ, உரம்போல் அடிச்சான் ஒருவில் வளவாவோ, அது மட்டுமா பண்ணா இது அம்பால் அடித்த விஷயம். அப்படியே கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தார் ஆழ்வார். புனரே இந்த மரம் இரண்டின் நடுவே போன முதல்வாவோ, அம்மா உரல கட்டித்தா ரொம்ப இம்சம் தாங்கல, கிருஷ்ண நிமிஷம் தாங்கல, என்ன பண்றதுன்னு தெரியல, பெருமான் மெதுவா இழுத்துன்னு தன் திருவினியை குறுக்கிண்டு இந்த நலக்கு பண்ணுங்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்ட்டு சங்கல்பம். அதனாலே பெருமாள் தன் திருவினியை உலகமுண்ட பெருவாயன் உடையன் மகாவராக அப்பேற்பட்ட வராக அவதாரம் பண்ணவன் தன் உலகோங்கி அரகலந்த உலகலந்த உத்தவன் தன் திருவினியை தானே சின்னதா குறுக்கிண்டு குழந்தை வடிவிலே வந்து அவதாரம் பண்ணி ரெண்டு மரத்துகள் நடுவுல போனான். இந்த மரவிரண்டின் நடுவே போன முதல்வாவோ, அந்த மருத மரங்களுக்கு நலகூப்ப மணி மணிக்ரீவன் அவள் ரெண்டு பேருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணார். நாரதர் சொன்னது அவளுக்கு பலிச்சது வருமான அவதாரம் பண்ணுவான்பா, அப்பதான் விமோசனம் சாய்ச்சார். அதனால அப்ப ரெண்டு மரத்துக்கு நடுவே போன முதல்வாவோ, யாராவது பண்ண முடியுமாப்பா, மரத்துக்கு நடுவில் போலாம், ஆனா போன உடனே ரெண்டு மரம் உறிஞ்சு உறிஞ்சு அவளுக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்குமோ, அது ஒரு திருவடிப்பட்டதாலே கிடைச்சது சொன்னார். அடுத்து சொன்னார், திணறாறு மேகமன கழிவு சேரும் திருவேங்கடத்தானே, திணறாறு மேகம் என கழிவு சேரும் திருநிரந்தகமான ஒரு மேகம். அந்த மேகம் எப்படி இருக்குன்னா மத யானை கூட்டம் போல இருக்கான். மத யானை கூட்டம்னா பாருங்க மேகம் எவ்வளவு கருத்து இருக்கு, அந்த இரத்தை யானைக்கு இருக்கு, யானை இரத்திலே மேகமும் இருக்குன்னு சொன்னா மத யானை கூட்டம். திணறாறு மேகமான களிறு சேரும், அப்படிப்பட்ட களிறு பெருசு பெருசான களிறு, எவ்வளவு காட்டு யானைன்னா எவ்வளவு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ, அப்படி களிறு சேரும் திருவேங்கடம்.
திருவங்கடத்துல வந்து அந்த கடிறு கூடும் எம்பெருமான் அது இயற்கையா அங்க வந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் ஒரு பாக்கிய விசேஷத்தாலே அந்த திவுதேசம் கிடைச்சது அந்த கடிறுக்கு இல்லையா. அதுக்கு கூட அஞ்சறிவு கிடைக்கிறதுப்பா. அந்த யானையை காப்பாத்த கூட நீ வந்து திருவேங்கடத்திலிருந்து வந்திய கஜேந்திர மோட்சத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், உன் திருவடியத்தார ஒன்னும் தெரியாதேப்பா, பதினாறு பிராயம் வரைக்கும் பேசல, எட்டை திண்டு இங்கே கிடைக்கும்னு அத்தை திண்டு அங்கேயே கிடைக்கும்னு சொல்லிட்டு சம்பிரதாயத்தான் நான் அப்ப சொன்னேன்ப்பா, அதனாலே நீ என்ன பண்றவா, எனக்கு அனுகிரகம் பண்ணலையேன்னு ஆழ்வார் இங்க வந்து பெருமாளை நோக்கி சேர்க்கிறார். கடிறுகள் சேரும் திருவேங்கடமா இருக்கே, வசத்தியான இடமா இருக்கேப்பா, தேவரவிலிருந்து உன்னை சேவிக்கிறா, எத்தனையோ புஷ்பங்கள் வந்து கஷ்டகாலத்தை கூட புஷ்பம் உன் திருவடியிலே உண்டு கிடக்கு, அந்த புஷ்பம் ஒரு அதுல எத்தனையோ கோடி புஷ்பம் வருது உனக்கு, அது ஒரு புஷ்பத்தை ஒரு இதழ் கூடமா நான் பராம போயிட்டேன், அந்த புஷ்பத்தின் காம்பு கூடவா எனக்கு அருகதை இல்லை அப்படின்னா ஆழ்வார் நமக்கு அது மாதிரிலாம் தோன்றது இல்லையா. இவ்வளவு வந்து பெரு ஆழ்வார் ஏன் பெருமாள் சேர்த்துக்களே ஐநூறு பாசனம் வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு அறுநூறாவது பாசனத்துக்கு கூட புலம் வச்சுட்டான இந்த பெருமாள் ஆழ்வாருக்கு வந்து தன் திருவுள்ள கிடக்க இங்க சாய்க்கிற திணறாறு சாரங்கம் உணபாதம் திணறா சாகம் ரொம்ப பலிஷ்டமானது சாகம் என்ற வில்லை உடையவனே பெருமாளே, உன் திருவடிகளை இந்த தாசபூதனான இந்த நம்மாழ்வார் வந்து சேரும் நாள் என் நாள், நான் என்னைக்கு வரப்போறேன் அப்படின்னா. அப்பா என்னைக்கு ஊருக்கு வரேன்னு கேட்டா 14th February வந்துருவோம் சார்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூட வழி இல்லையே, உங்காத்துக்கு நான் எப்ப வரணும்னு கேட்டா நாளைக்கு வந்துறேன் இல்ல இப்பயே வந்துறேன்னு பெருமாள் சாதிக்கணுமோ, அதை சாதிக்கிற பெருமாள் ஆழ்வா இருக்கு. அதனால உள்ள கிடைக்கலே, நான் கூடும் நாள் என்னால், நான் உன் திருவடி வந்து சேரும் நாள் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்கிறேன். அடுத்த பாசுரத்தே என்னாலே நாம் மன்னடந்த உனை இணைத்தாமரைகள் காண்பதற்கு என்னாலும் நின்று உயோர்களே இறங்கு இனமினமாய் மீனா மனத்தால் வழிபாடு செய்யும் திருவேங்கடத்தானே மீனாலே இது என்னால் உன்னடைக்க நடிய நெவுவதே. அதாவது சொல்ல என்னாலே நாம் மன்னடந்த இணைத்தாமல், அதாவது நித்தியசூரிகள் திரள் திரளாக பரமதத்திலேருந்து இறங்கி வந்து உன்னை சேவிக்கிறா, பகவத் அனுபவம் பண்றா, இங்க வந்து பரத்தை பார்த்துட்டு போறா. இந்த மன்னடந்த எதனால வந்தா, இந்த பூமி அளந்த திருவடி இங்க இருக்குன்னு சொன்ன, பூமி அளந்த மாவளி வேள்வியல் மானுருவாய் சென்று மூவழி தாயின் இரண்டையும் மண்ணினை ஓர் அடியிட்டு இரண்டாம் அடி தென்னிலே தாவடியிட்டானால் இந்து முற்றும் தரணி அளந்தானால் இந்து முற்றும்னு பெரியாழ்வார் சாச்சர். அப்படியான திருவடியை செவிகிட்டவா இந்த பூலோகத்துக்கு வரா, ஒன்றுக்கொண்டு ஒப்பான தாமரை புஷ்பம் போன்ற திருவடி. சில பேருக்கு பார்த்தா நமக்கு பார்த்தா அது நம்மளுடைய கர்மம், அது ஒரு கால் கொஞ்சம் பெருசா ஒரு கால் கொஞ்சம் சின்னதா இருக்கும் இல்லையா, ரெண்டு ஈக்குவலா டயாமீட்டர் ஈக்குவலா இருக்காது. சில பேருக்கு ஏதோ உடம்பு வந்து ஒரு கால் சூம்பின மாதிரி ஆயிடும், இதான் நம்ம பாபம் எல்லாம். ஆனால் எம்பெருமான் திருவடி என்னன்னா ஒன்றுக்கொண்ணு ஒப்பான திருவடி, இணைத்தாமரைன்னு சொன்னார், இணைத்தாமரை அடிய காண்ற ஆழ்வார். அப்படிப்பட்ட திருவடி பெருமாளுக்கு இருக்கு, அப்படிப்பட்ட திருவடியை காண்பதற்கு என்னாலும் நின்று இமயர்கள் இருக்கு. அவ வந்து நின்று ஒன்னு சேவிக்கிறான், ஒவ்வொரு நாளும் வந்து சேவிச்சுட்டு போறான். அவளுக்கு டெய்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறப்பா, எனக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் வைகுண்டம் கொடுன்னு கேட்கிறேன், தரமாட்டேன்றீங்கன்னு ஆழ்வார் இங்க வந்து கதற இருந்தட்ல. அதாவது அந்த திருவடிய எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ண மாட்டியா, இறஞ்சு இனமினமாய் மீனாமனத்தால் வழிபாடு செய்யும், நான் உன்னை பத்தி பொய் சொல்லப்பா, நன்னதா சொல்ல நானு, நீதான் என்ன எந்த தள்ளி விட்டுற, நீதான் என்ன மீனான் உடலாலும் நாவாலும் மனத்தாலும் உனக்கு வந்து மனோவா காயங்களாலே நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கைங்கரியம் பண்ணதற்கான இடமான திருவேங்கடம், அந்த திருவேங்கடத்துல இருக்கேன் நான் உன்னை பத்தி பெருமை தான் பேசுறேன். இதுக்கு முந்தைய 100 பாட்டு முன்னாடி சொன்னார், கையா சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி மெய்யே பெற்றொழிந்தன், பெருமாளை பத்தி ஒரு பொய் சொன்னாலும் அந்த தெய்வம் எனக்கு நன்மை பயக்கிறதுன்னு சொன்னார் ஆழ்வார் அந்த பாசுரத்துல. அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகசீலனா இருக்கக்கூடியவன் நான் உன்னை பத்தி 500 பாசுரம் பாடிட்டனேப்பா, எனக்கு நீ இன்னும் அனுகிரகம் பண்ணலையே, மனத்தாலும் நெய்யாலும் மனோபா காயங்களாலே எப்பொழுதும் சுத்தமான பக்தியோட அந்த பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இடமான திருவேங்கடம் இருக்கே, அந்த திருவேங்கடத்துக்கு தலைவன் நான் நீ இருக்கியேப்பா, எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டா, எல்லாருமே வந்து மெய் எழுதி நான் பொய்யுருவை வெட்டி மெய்யுரு பெற்றுன்னு சொன்ன வியாக்கியானத்தை. ஆனால் எப்பயுமே நான் தாச பாவத்தோடே தான் இருக்கேன், உன் திருவடிகளுக்கு அருகே கிட்ட வந்து நான் அதை தலை வச்சு பொருந்தனும்ப்பா, அதை கணக்கு அனுகிரகம் பண்ணுன்ட்டு இந்த பாசுரத்திலே
ஆழ்வார் சுருக்கமா சாதிக்கிறார். அடியேன் அமசொண்ட வமுதே இமையோர் அதிபதிய கொடியாவடு புள்ளுடையானே கோல கனிவாய் பெருமானே. சரியார் வினைகள் தீர் மருந்த திருவேங்கடத்தெம்பெருமானே. நொடியாக பொழுதும் உணவாதம் காண நோலாதார்த்தேனே. நித்தி சூரிய நாயகனாயிருக்கான் அடியேன் மேவி அமர்கின்ற வமுது. நான் வந்து தாசனாய் அவதரித்து உன்னை அனுபவிக்க வேண்டும், உன் அமிர்தத்தை பருக வேண்டும். நீ அமுதம்னா என்ன, அமிர்தமா இருக்க பெருமாள், எப்பொழுதும் உன்னுடைய அந்த சுவை மாறாது. அப்படிப்பட்ட பெருமாளை நான் கூட வேணும். இமையோர் அதிபதி, இமையோர்க்கு நாயகன், இமையோ தலைவன், தெய்வநாயகன், தேவாதிராஜன், கொடியா அடுப்புள்ளுயர்த்தானே புல் உடையானே. கொடியாடுன்னா எம்பெருமானுடைய தாசபூதாளுக்கு யார் ஒரு ஹானி பண்ணாலும் அவன் கருடன் தன் ரக்கால அடிச்சு கொண்டு வேற. அப்படிப்பட்ட கருட கொடி உடையவனே, புட்கொடி உடையோனே அப்படின்னு சொன்னார். அதோட நிறுத்தல, கோல கனிவாய் பெருமானே, பெருமானேன்னு சொன்னார். வாய் பெருமானேன்னு வெறும் வாயா இல்ல, கனிவாய்ன்னு சொன்னார். கனினா அப்படியே கனிஞ்சு இருக்க, கோவை போடும் போல கனிஞ்சு இருக்கக்கூடிய வாய் அப்படின்னு. சரி, அவ்வளவுதானா பெருமாளுடைய அடரம், அந்த உதரம் அடரம் இருக்கே, பிராட்டிக்கு மட்டும் சொந்தமான அதரம் இருக்கே. இல்ல கோலக்கனிவாயின்னு சொன்னார் நம்ம. கோலம்னா அழகுன்னு, அந்த அழகுக்கு ஒத்த அழகு வராது. அங்க இருக்க சீகெல்லாம் நம்ம லிப்ஸ்டிக் போட்டு போறோம் இல்லையா, சினிமா நடிக்கிறவங்க ஹீரோ கூட தாமரை கூட போட்டுன்னு போறான் ஒரு சீன் நடிக்கணும்னா. ஆனா பெருமாளுக்கு எப்பயுமே அப்படியே கோலக்கனிவாயாய் பெருமாளுக்கு இருக்கு. கனிவாய் கொவ்வை பழம் போல சிவந்து அழகிய திருப்பவளத்தை உடைவன் எம்பெருமான். அவன் மங்களாசாசனம் பண்றார் அப்படி திருவேங்கடத்தான. செடியார் விடைகள் தீர் மருந்து, நம்மளும் எவ்வளவோ பாவம் பண்றோம், இவனைகளுக்கெல்லாம் மருந்து யார் என்ன? எருத்து கொடியுடையானம் திரமணம் இந்திரனம் மற்றொருத்தரம் இப்பிறவியன் நோக்கி மருந்து அறிவாரும் இல்லைன்னு பெரியாழ்வார். அப்படி அந்த தேவரெல்லாம் முடியாத வேலையை நீ செய்யறப்பா. அதனால செடியார் விடைகள், செடி அப்படின்னு என்ன அர்த்தம்னா புதர் மாதிரி மண்டி கிடக்கு நாம் செய்கின்ற பாவங்கள். இந்த பாவத்தெல்லாம் ஒழிச்சு கட்டி எங்களுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கணும்னு நீ சொன்னாக்கா ஒன்னால மட்டும்தானே முடியும், திருவேங்கடத்தால மட்டும்தானே முடியும்பா. அதனால எங்களுடைய சஞ்சித பாவம் பிராரந்த பாவத்துக்கு ஒரு தீர்வு இருந்தா இருக்கக்கூடிய பெருமாளே திருவேங்கடத்தானே. நொடியார் பொழுதும் உணபாதம் காண நோலாதார்த்தேனே. ஒரு க்ஷணம் உன்னை செவிக்கணும்னு பார்க்க முடியும். நம்ம நம்ம கதை ஆழ்வார் மாதிரிதான் இருக்கு. திருவேங்கடத்துக்கு போனாக்கா 3 மணி நேரம் கீழ் இருந்து மழை பெஞ்சாலும் நின்றுட்டு கிடுகிடு உள்ள போனா 2 செகண்ட் தான் ஜருகண்டி தள்ளிடுறான் நம்மள. ஆழ்வார் 5000 வருஷம் பண்ணி அழுது அழுகை இப்ப நம்ம அழுதுன்னு இருக்கோம். பாக்கியம் உள்ளவாளுக்கு சில பேர் வந்து இந்த ஜிஎஸ் சேவை கிடைக்கிறது, இல்ல சில பேருக்கு ரொம்ப பணம் ஜாஸ்தி கட்டி போனவாளு கிடைக்கும். அந்த ஃபெசிலிட்டி கூட அம்மா ஆழ்வாருக்கு அப்ப இல்லை. ஏன்னா அவரு எங்கேயும் போவே இல்லை, இங்கேயும் சாட்சாத்காரம் வந்தார் எல்லாத்தையும். அதுலயே ஆழ்வாருக்கு அழுக 36 வயத பெருமாள் திருப்புளிங்குடியில வந்து மரத்தை தலைகீனா தொங்கி ஆழ்வார் வாக்குல இருந்து ஒரு பாட்டு பாடாதான்னு ஏங்கின பெருமாள் இருந்தா, அது எல்லா பெருமாளும் வந்தா 36 பெருமாளுக்கு தான் பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லுவா பெரியவா நம்ம ஆழ்வார் சரித்திரத்துல. அப்படி பெருமாளை ஏறா வந்து தொங்கி கூட ஆழ்வாருக்கு திருப்தி இல்ல மனசுல. எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணலாமே, நீ என்னப்பா நான் கதறனே, என்னை விட்டு அகண்டு போறியே, திருவேங்கடத்தானே என் வினையை தீர்க்க மாட்டியா, தீர் மருந்துன்னு உன்னை எல்லாரும் சொல்றாலும் நீ தீர்க்க மாட்டியா. அதனால ஒரு க்ஷணம் நொடி அந்த காலம் கூட என்ன பொறுக்க முடியாதுன்னு. திருவடி சீதைகிட்ட போன அசோகவனத்துல நான் பெருமாள் தூதர்னு சொன்ன எல்லா சம்பாஷணம்லாம் ஆச்சு. சொன்ன உடனே 1 மாச காலம் தான் பொறுக்க முடியும்பா, உன் பிதான்னு சொல்லிடு, அப்பயே நான் ஜீவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பெருமாள்கிட்ட வந்து சொன்ன திருவடி வந்தார், சீதை சாதிச்சாடியேன், இது மாதிரி 1 மாச காலம் தாங்குவாளா, அது குலதேவர் எள்ளி அவளை கூட்டு வந்துருன்னு சொல்றா அப்படின்னு க்ஷணம் அப்படின்னு பெருமாள். என்னால செய்த ஒரு க்ஷணம் கூட பிரிய முடியலையப்பா, 1 மாசங்காலம் தாங்குவாளான்னு கேட்டாராம். அப்படி ஆழ்வா திருவேங்கடத்தான் வந்து அனுகிரகம் பண்ணாலும் ஒரு க்ஷணம் என்ன பொறுக்க முடியல, திருவடி சீக்கிரம் கூட்டுக்கோ சீக்கிரம் கூட்டுக்கோ. ஏன்னா அந்த ஜீவாத்மாவும் பெருமாத்மா ஜீவாத்மாவானது பெருமாட்டமும் சேர்ந்து வந்த ஆர்த்தி துறை. அதனாலதான் பக்தியோகம் பண்ணேன்னா யுகாயுடன் பெருமாட்ட போக முடியாது, சரணாகதி பண்ணு, உன் கர்மா முடிஞ்சோடனே பெருமாள் கூட்டின் போடுவான் பெருமாள் நமக்கு இந்த வழியை காட்டிருக்காது. அதுதான் எங்க ஆழ்வார் சொல்றார், குணபாதம் காண நோலாத ஆற்றேனே. ஒரு நோன்பு பண்ண முடியலையே, ஒரு க்ஷணமான உங்ககிட்ட வரத்துக்கு ஒரு தபஸ் என்னால பண்ண முடியலையப்பா அப்படின்னு ஆழ்வார் எங்க திருவுள்ள பத்திர இந்த இடத்துல. தரனந்திரம் நோலாத ஆற்றே நுணபாதம் காண வென்று நொன்னுணர்வேன் நீலார் கண்டட்டம்மானம் நிறை நான்முகனும் இந்திரனும் சேலை கண்ணாறு பலர் சூழ விரும்பும் திருவேங்கடத்தானே.
மாறாய் மயக்கே அழியம்பால் வந்தாய் போலே வாராயே. நோலாநாற்றேன் திருப்பாக்கல்ல போய் சேர்க்க முடியாது, வைகுண்டத்தை வந்து என்ன சேர்க்க முடியல. சரி அச்சையில இருக்க இங்கேயாவது எனக்கு அனுகிரகம் பண்ணா முடியலையப்பா. நுண்ணுணர்வின் சூக்ஷமான அறிவுடையவரான நீலார் கண்டத்தம்மா ஒரு தபசுமே அவள்லாம் பண்ணலையே, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணையே. என்ன தபஸ் பண்ணிட்டா அவா ஒருத்தர் நீலார் கண்டத்தம்மான்னு பார்க்கட கலந்து விஷத்த உனக்கு இது வந்து சங்கரனார் சங்கரனார் உட்கொள்ள வேண்டியது சொல்லிட்டு அவன் நீ கொடுத்த அந்த விஷய விஷமான பிரசாதத்தை அச்சுதானந்தா கோவிந்தான்னு ஆசவனமா சாண்டுட்டானேப்பா. நிறை நான் முகனும் சொன்ன சதுர்முக பிரம்மா இந்திரன் அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணையே. அப்படிப்பட்டவாளும் இங்க வந்து செவிக்கக்கூடியது சேலே கண்ணார் பழசூடம்னு, அதாவது துள்ளி குதிக்கிற மீன்களைப் போல திருக்கங்களுடைய மாந்தர்கள் மாதர்கள்லாம் இருக்காளே ஸ்திரீகள், அவ வந்து பல பேர் சூழ்ந்துண்டு தேவலோக அப்சர ஸ்திரீகளும் அதுல அடக்கம் எல்லாரும் தான் அச்சய சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படிப்பட்டவ வந்து சூழ்ந்து சேவிக்கக்கூடியதான் திருவேங்கடத்தை உரைகின்ற பெருமாளே. மாலாய் மயக்கி அடிய என்பால் ஒரு ஏதாவது ஒரு மாயம் பண்ண நீ ஆச்சார சேட்டிதன்னு சொல்றாளே, ஆண்டாள் நாச்சார் மாஜனே மண்ணுன்னு சொல்லப்பாரா பின்னாடி வந்து. ஏ மாயான்னு சொன்ன ஒண்ணு இப்படிப்பட்ட மாயங்கள் பல புரிவுகளே மயக்கி அடிய என்பால் ஏதாவது ஒரு மயக்கம் பண்ணு எனக்கு மாலாய் மயக்கி அடிய என்பால் நான் கண்டு மயங்கும்படியான ஒரு பண்ணு மயங்கிதான் கிடக்கிறேன். ஆனா என் திருவள்ளத்தை நீ புரிஞ்சு நீ இன்னும் இறங்கல. மயக்கி அடிய என்பால் இந்த தாசபோதன் என்னை நினைச்சிண்டு வந்தாய் போதே வராது வரமாடி வா அப்படின்னு. எப்படி வரமாறி வானா? பெருமாள் வரமாறி வந்து அனுகிரகம் பண்ணார் சுக்ரீவன் இல்லையா. பெருமாள் அயோத்திக்கு அந்த இதுக்கு லங்கைக்கு போன மாதிரி போய் ராவணன் குடிச்சுட்டு வந்தாய் போலே வராது. நீ வருவேன் தெரியும், வராட்டாலும் வா சொல்லு. சில பேர் சொல்லுவா 7:30 வரலனா பரவாயில்ல ஆனா வந்துடுறா அப்படின்னு சொல்றாள். அது மாதிரி அப்பா வந்தாய் போலே வராது. இது இந்த இடம் நிறைய விஷயம் சொல்லணும், அவகாசம் இல்லை அடியே. ஆனா ஒரு வரியா சொல்லிட்டேன். எப்படி வந்துக்கு கஜேந்திரன் இங்கே இருந்து கூப்பிட்டான், நீ வருவன்னு கூப்பிட்ட மூலமே கத்தி யார் மூலம் அதுக்கே தெரியாது. நீ வந்து ஓடி வந்த அங்கே இருந்து ஓடி வந்த இல்லையா, ஓடி வந்து காப்பாத்துறேன் அந்த கஜேந்திர ஆழ்வான். வந்தாய் போலே வராது, வரமாட்டேன் யார் வரப்போறான்னு அதுக்கு தெரியாது, ஆனா நான் வருவேன்ட்டு நீ வந்த. அப்படியாவது எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? நான் என்ன இந்த கஜேந்திரன் ஆழ்வானோட மட்டமா போயிட்டேனா? இவ்வளவு பாசனம் பார்த்துருக்கேன், 300 திருவிருத்தம் 100 மாட்டும் முறைந்து பெறும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மரவாழ்வு என்பத்தி 7 பாட்டும் பின்னிறத்தோ திருவாமிழ் 1102 பாட்டும் இவ்வளவு பாடிருக்க இவ்வளவு பார்த்து நான் பாடிருக்கேன்பா. என் பேர ஒரு கருணை உனக்கு இல்லையே, உன்னதான பாடினேன், நீதான் பரதெய்வம் பாடினேன், எல்லா ஜீவாத்மாக்களும் உன் திருவடியே சரண் அடைய வேண்டும் என்று நானே சரணாகதி பண்ணி காட்டினேனே. நீ வந்து எனக்கு இன்னும் அனுகிரகம் பண்ணலையேப்பா. ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கு ஒரு கைமாறு நான் ஒன்றிலேன், எனது ஆவியும் உனதேன்னு சொன்ன அழகா சொன்ன ஸ்ரீரமங்க வாசலத்துல நம்மாழ்வார். என் ஆவி உன்னை சேர்ந்ததுன்னு சொன்னனே, இன்னும் நீ இறங்க மாட்டியோன்னு அழ்வார் கதை பேர். வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே, செந்தாக மறைக்கண் ஜங்கனிவாய் நாள் தோல் அமுத எனதுயிரே. சிந்தாமணிகள் பகல் அல்லை பகல் செய் திருவேங்கடத்தானே, அந்தோ வடிய உணபாதம் அகலகில்லே நிறையுமே. அதுக்குள்ளருக்கு நீ போய் அவரை சமதாரம் பண்றப்ப விஸ்வாமித்திரன் உனக்கு கூட்டம் போன அங்க போய் தாட்டக வதம் பண்ண சுபாக மாறிச்சு அடிச்சு துரத்தின நீ இப்படி அங்க வந்தாய் போலே வராத. அவர் கூட்டம் போனார், நான் உன வாவான்னு கூப்பிடுறேன், இன்விடேஷன் வைக்கிறேன், நீ வந்து என் உள்ளத்துல இருக்கு என்ன கூட்டம் போயிடுன்னு கதறனே, நீ வரமாட்டியா அப்படின்னு ஆழ்வார் இங்க வந்து கேட்கிற. வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவான், வராட்டானு வா வாராதாய் போல் வருவானே. அப்படிப்பட்ட பெருமாள் எப்படி இருக்கானா? செந்தாமரைக்கண் செங்கனிவாய், பெருமாளைய திருக்கண்களானது அந்த அளந்த தாமரை புஷ்பம் போல எப்படி அருணோதயம் பார்த்து சூரியனுடைய உதிச்ச உடனே அப்படி மலர்ந்து போல ஜப ஜப ஜபன் இருக்கும் அப்படி இருக்கு பெருமாள் திருக்கண்கள். கனிவாய்ன்னு செங்கனி முதலே கோலக்கனிவாய்னு சொன்னார், இங்க செங்கனிவாய்ன்னு சாக்கிற ஆழ்வாய். அதே அர்த்தத்தை எடுத்துக்கலாம் நம்ம, சிகந்திருக்க சிவந்ததான அழகான திருப்பவளமானது பெருமாளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நாள் தோல் அமுதே அனதுயிரே, சதுர்புஜனாய் சதுர்புஜங்களை உடையவனே. ராம அவதாரம் பண்ண பெருமாள் தாரைக்கு சதுர்புதனாய் சவசாச்சர், மண்டோதருக்கு பெருமாள் சதுர்புதனாய் சவசாச்சர்,
அனுமன் திருவடிக்கு பெருமாள் சந்திரபுதனாக சாவ சாட்சியார். நிறைய பேர் சாட்சிக்கா சொல்லிட்டே போலாம். அந்த அவதாரத்துல ஒரு கணத்துல போய் காட்டுவார், அதாவது பெருமாளுக்கு நாலு கை நான் யசோத பிராட்டி எப்படின்னு கேட்டா வந்து பாருங்க ஒடி பாருங்க ஒடி என் கிருஷ்ணன் இங்க வந்திருக்கான் நாலு கைடு என் குழந்தைக்கு உங்களுக்கு ரெண்டு தானே உங்க குழந்தைக்குல ரெண்டு நாலு என்ன கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குடையீர் வந்து காணீரேன்னு சொன்னார் பெரியார். யசோத பிராட்டி பெருமாளுக்கு நாலு கை இருக்குன்னு சொல்றான். திருக்குழந்தான சாட்சி விஷயம் கைத்தலங்கள்ல பகுவச்சனம் தான், ரெண்டுக்கும் பகுவச்சனம் தான். சான்ஸ்கிரிட்ல வந்து எல்லாரும் சேர்த்து சொல்லும்போது பகுவச்சனமா சொல்லணும், அதுதான் ஆண்டவன் சாட்சி விஷயம் அந்த இடத்துல கைத்தலங்கள் வந்து காணீரேன். அப்படியே ராம அவதாரத்துல போனா பெருஞ்சு சாட்சியர் என் ராமன் உனக்கு தெரியுமான்னு கேட்டா பிராட்டி திருவடி கிட்ட அசோகவனத்துல தெரியும் அப்படின்னு. எப்படி தெரியும் எது என்ன அடையாளம் என்ன அனுமான் சொன்ன நாலு கை இருக்கு ராமனுக்கு. அப்ப புரி அப்பயே புரிஞ்சுட்டா பிராட்டி, ஓஹோ பெருமாளுடைய சுரூபத்தை அவன் பார்த்திருக்கான், பெருமாள் திவ்யாத்ம சுரூபத்தை இவன் சேவிச்சிருக்கான், பெருமாள் இவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கு, இவன் உண்மையான சிஷ்யன் தான். சட்டன் பெருமாள் யாருக்கும் கொடுக்கறதுல இந்த விஷயத்தையும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணி விவசாயிக்கணும். ராவண வதம் முடிஞ்சு போச்சு, மண்டோதரி வந்து யுத்தகடத்துல கதறா, இப்ப பெருமாள் வந்து தலை குடிஞ்சு நின்றார் அந்த அட்டை. என்னன்னா ஐயோ இவருடைய புஷ்பத்தையும் பொட்டையும் பறிக்கிறதுக்கு நான் ஆளாயிட்டனேப்பா, நான் காரணம் ஆயிட்டனே, மகா பதிவிரதைவோ இவளுடைய இந்த அமங்கலித்துவத்துக்கு நான் காரணம் ஆயிட்டனே, என்ன ஒரு கையை கொப்பிருந்தா ராவணனை காப்பாத்தி விட்டுருப்பனேன்னு சொல்லிட்டு பெருமாள் குடிஞ்சிருக்கும் போது அப்படி பாக்குறா மண்டோதரி பெருமாளை. ஆனா நீ மகா விஷயம் நான் புரிஞ்சுட்டப்பா, என் பர்த்தா புரிஞ்சுக்கல ஒண்ணு. அப்ப சவசாச்சார பெருமாள் அவருக்கு சங்க சக்கரத்தோட அப்படியானது நாள் தோல் அமுதே நாலு கை பெருமாளுக்குள்ளது. இது நிறைய விஷயம் இருக்கு, நாள் தோலை சொல்லிட்டே போல அவகாசம் இல்லாடி என் மேல போறேன். எனது உயிரே என் உயிரேன்னு சாட்சியம் என் ஆத்மாவே சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய், சிந்தாமணிகள் பகரல்லை. இந்த மணிகள் எல்லாம் திருவேங்கடத்திற்கு ராத்திரிய பகலாக்கிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடத்தை உடையவனே அங்கோ அடியேன் உணபாதம் அகலகில்லேன், எனக்கு யாருமா பிராபிய பிராபகம் பெருமாளை திருவேங்கடத்தான் நீ சொல்லு, உன் திருவழித்து நான் அகலமாட்டம்பா. கதியேல் இல்லை நின் அருளல்ல தனக்கு இதையே திருநீர்மலை நித்திலத்துவத்தேன்னு கலியன் சாட்சியா திருமயில். அப்படி எனக்கு கதி நீதான், இந்த கதியான இந்த திருப்பாதத்தை விட்டு நான் என்றும் அகல்வதில்லைன்னு சொல்லி ஆழ்வா சொன்னது அப்படியே புடிச்சுட்டு யார் அகலமாட்டான் அடுத்த பாசத்துல காட்ட ரொம்ப முக்கியமான பாசம் சம்பிரதாயத்துல. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்வா, நிகரில் புகழால் உலகமோன் உடையா என்னையாழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பம் திருவேங்கடத்தானே, புகழந்தில் அவடிய உன் அடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அமர்ந்து புகுந்தேன் சரணாதி பண்ணிட்டேன். நம்மாழ்வை சரணாதி பண்ணேன்னு சொன்னதுக்கு சாட்சி இந்த பாசம். பாடிட்டு போயிட்டேன்னு சொல்லுவா, அஞ்சடத்துல பிரம்மாழ்வா பெருமான சரணாகதி பண்ற. ஆரணக்கிளின் பாதமே சரணாக தந்தொழிந்த சிறுவரமங்களை பண்ண திருவேங்கடத்தை உன் அடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் அமர்ந்துதான் திருவடி பிராப்தி கடைச்சி போச்சு ஆழ்வா இருக்கு. பெருமை கிடைச்சிருமான சரணாகதி பண்ணாதான பெருமாள் திருவடி கிடைக்கும் சமயம், அப்ப சரணாகதி பண்ணேன்னு அர்த்தம் இந்த இடத்துல தெரியா நிர்வாகம் இது. அதனாலே இந்த பாதரத்தை முதல்ல தாயார் எடுத்துட்டே அகலகில்லேன்னு இறையமேந்து அலர்மேல் மங்கை உரை மாறுறேன். எப்பயுமே பெருமாளை நான் உன்னை ஒட்டி எந்த அவதார தசையிலையும் உன ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டேன்னுட்டு தன்னுடைய வாசத்தலமான ஒரு ஆபரணமாகவே பெருமாள் பக்ஷத்தலத்தை பிராட்டி வந்து வாசம் செய்கின்றிருக்கு. அவருடைய இடம் அது வேறு யாரும் இங்க போக முடியாது. சக்தி ஆயுத பிரயோகம் பண்ணா பிரயோகம் பண்ண வந்து அர்ஜுன மேல் அடிக்கிறார், அர்ஜுனா சக்தி ஆயுதம் வருதுனா வேற ஏதாவது பிரதி ஆயுதம் போடுன்னு பெருமாள் கிருஷ்ணா என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, எப்படா உன்னை கொண்டுடுமேண்ணா நீதான் இருக்கே கிருஷ்ணான்னு சொல்லிட்டான். ஒரு வார்த்தை சொன்னான் அர்ஜுனன் தேர்க்கால பெருமாள் எழுந்திருந்து தன் திருமாவில வாங்கிட்டு பீஷ்மாச்சார்ட்ட போய் சொன்னான் சாயந்தரம், சக்தி ஆயுத போட்டான் ஏன் பெருமாள் மார்பிள வாங்கிட்டார் சக்தி ஆயுதத்தை அப்படின்னு. பீஷ்மாச்சார் ஓன்னு அழுதாரா, ஏ கிருஷ்ணான் எவ்வளோ பொல்லாத வண்டா அப்படின்னு கேட்டா, என்னன்னா என் பிராட்டி வாசம் செய்யும் ஸ்தானத்திலேயா சக்தி ஆயுத வாங்கிட்ட, அவளுக்கு ஒரு ஹானி ஏற்பட்டுடாதா, வேற ஒரு மாயம் ஒன்னால பண்ண முடியாதா, அந்த இடத்துலயாரா போய் வாங்கிப்ப, என் பிராட்டிக்கு ஏதாவது ஹானி ஆயிட்டு இருக்குமேன்னு கதறினாராம் பீஷ்மாச்சார். ஆப்போசிட் கோஷ்டி, அவர் பெருமாள் தெரிஞ்சு கதற பிராட்டி பெருமாள் நித்தியவாசம் பண்ணான் அவர் சாதிக்கிற மகாஜானி சகசநாம நமக்கு சொன்னார் இல்லையா, மகாஜானி அவர் கதற சுவாமின்னா அவ எவ்வளோ வந்து அந்த அகலகில்லிய நிறைவன் நலர்மையன் அங்கே ஒரே மாறுபாடான கிருஷ்ணனை வந்து எப்படி தியானம் பண்ணிருக்கா பாருங்க.
அப்படிப்பட்ட பெருமாளை என்றும் தெரியாதவனே நான் பிராட்டி, நம்ம ஒரு க்ஷணம் அந்த பக்கம் போயிட்டாக உன்னை வீட்டகந்தால் எங்கு உனக்கு பிரஜைகள் விஷயத்திலே மனமாராட்டம் ஏற்பட்டுடுமோ என்று அஞ்சி நான் என்றும் உன்னை அகலமாட்டேன் என்பதானது பிராட்டியுடைய சங்கல்பம். நம்ம இவனை விட்டு போயிட்டா இவன் பெருமாள் தண்டதரனா இருக்கான், இதுங்களை போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான். அதனாலேதான் பிராட்டி முன்னாடி செஞ்சு காட்டுறான். இல்ல ராவண அசோகத்தை இருக்கும்போது ராமாவதாரத்துல அனுமார் வந்து அம்மா ஒரு உத்தரவு கொடு, உன்னை வந்து இம்ச பண்ண ராட்சசிகளை நான் துவம்சம் பண்ணிட்டேன்னு கேட்கறேன். அப்ப சொன்னா அவ என்ன ஒண்ணும் பண்ணலப்பா, அவ வந்து செஞ்சோர்த்து கடனவாளுக்கு, ஏன்னா ராவனுடைய ஆட்சி கீழே வேலைக்காராவா, அவன் சொல்றான் சாதம் போடுறான், அவ சொல்றதுக்கு போது செய்யறாய்வா, எனக்கும் அவளுக்கு எந்த பகையும் இல்லப்பா, அதுங்களை ஒண்ணும் விட்டுடு, அவளுக்கு ஒரு அனுகிரகம் பாருங்கோ. சீதைய பயமூர்த்தத்துக்கு கூட அசோகவனத்தை ஒரு கட்டுக்காவல் இருந்தாலும் லோகத்தினுடைய ஜெகன் மாதாவை காப்பாத்துறக்கு உண்டான கைங்கரியம் அந்த ராட்சசி கிடைச்சது, அதுவே சீதையுடைய அனுகிரகம் ஆயிடுச்சு அவளுக்கு இல்லையா. அதனாலேதான் சீதை பாருங்க, அதாவது பிராட்டி சம்பந்தம் இருந்தா நமக்கு வந்து உயிர் ஹானி இல்லை, எந்த பயமும் இல்லை, பெருமாள் திருவிழி சாஸ்திரம் கிடைச்சிடும் நமக்கு. அதை அங்க அசோகவனத்தை கூட பிராட்டி செஞ்சு காட்டுறான் அந்த இடத்துல. பிராட்டிய அசோகவனத்தை பயமூர்த்தத்துக்கோசரம் இவா பண்ண காவல் கூடம் பிராட்டிக்கு பண்ண ஒரு கைங்கரியமா அவளுக்கு கிடைச்சிது. அசோகவனத்துல இருந்தாலும் ராவணுடைய ஆட்சியின் கீழே அவ இருந்தாள் இல்லையா. அந்த ஒரு விஷயத்துக்கோசம் அனுமாரை அவ எதுவும் பண்ணாத போன்னு சொல்லி அமுச்சுடுறா பிராட்டி. அதனா இப்ப பாருங்க, அகலகில்லேன் தான் அகன்று இருந்தாலும் பெருமாளை விட்டு சுரூபத்தாலே அகண்டாள், அதாவது திருமேனியால் அகன்று போனாள். ஆனால் ராமன் ஹிருதயத்துல என்னும் வாசம் செய்கிறாள் அவள். அப்படி இருந்தும் தனி கோவில் நாச்சியார் ஆக அங்க இப்போ இருந்தும் அந்த ராட்சசிகளுக்கு பிராட்டி அனுகிரகம் பண்றாளே அப்படின்னா வந்து அங்க சுக்ரீவ சக்கரம் ஏற்பட்டது, அந்த திருவாபரணத்தை வந்து அவ கண்ணில் பார்த்தா அதே அனுகிரகமா இருந்து பெருமாள் ராமன் அவளுக்கு கிட்டினான். பீஷணாழ்வான் பறந்து பெருமாட்ட போகும்போது யாருன்னு இவ பார்த்தா திருச்சரை சொல்றா, என் தகப்பனார் போற பெருமாட்ட போறேன்னு சொன்னா திருக்கண் கடாட்ச அனுகிரகத்தால புருஷகார மூர்த்தியான பிராட்டின் அனுகிரகம் கிடைச்சதுனாலே கிடைச்சது. ஆனா இந்த அசோகவனத்துல தனியா வந்து மாட்டின்ட்டான், பிராணை போய் பார்த்தான். சீதையை கல்யாணம் பண்ணிக்கோ நிர்பந்திச்சானே தவிர ராவணன் பெருமாளை பார்க்கணும்னு எண்ணம் இல்லை, பெருமாளை பிராட்டி சேர்த்து பார்க்கணும் எண்ணம் இல்லை, அவளுக்கெல்லாம் சேர்ந்து கிடைச்சது அந்த இடத்துல. அதனாலே இவன் தனியா மாட்டின்ட்டான்பா இந்த ராவணன். அதனால ரெண்டு பேரும் காகாசுரனுக்கு பிராட்டி பெருமாள் நெடுல வந்து விழுந்து பெருமாள் தள்ளி விட்டா பிராட்டி இல்லையா. ரெண்டு பேரும் இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு அபச்சாரம், ராவணன் என்ன அபச்சாரம் பண்ணும்னு நினைச்சாலும் அதுதான் காகாசுரம் பண்ணித்து இல்லையா. அவனுக்கு பிரான் பிராட்டம் சேர்ந்த ஒரு திருக்கோலம் காட்சி இருந்ததாலே அவன் பழிச்சப்பட்டான். பெருமாள் ஒரு கண்ணை அறுத்து விட்டுட்டார், ஒரு காலே சரணாகடைந்தார்க்கும் அப்படி அறுத்து விட்டுட்டார். இங்க என்னன்னா பிரான் ராவணன்ட்ட இல்ல, ரெண்டு பேரும் சம்பதியா இங்க இல்ல, ஒத்தி மட்டும் இருந்தா அதனால போ அவன் அவன் நிந்தனையும் அபச்சார நிந்தனையாக இருந்துட்டு அதனாலே அவனுக்கு வந்து உயிரை மாச்சுட்டார். அதனாலே பார்த்தா பிராட்டி நாம தள்ளி இருந்தா இந்த பெருமாள் ஒரே தண்டனையும் அம்பெடுத்து போட்டுட்டே இருக்கார். அதனால என்றும் பிரியதில்லைன்னு தான் சங்கல்பிச்சுண்டா நித்தி நிச்சசி அனபாஜினி. அதனால ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாஜினின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இது பிராட்டி அகலகில் நிறையவன் தளர்மேல் மங்கை உரைமா அர்பா, அதுதான் ஆழ்வார் சாட்சியம். எப்பயுமே பிராட்டி சரிதனா இருக்கக்கூடியவனே நிகரில்லாத புகழை உடைய உன் புகழுக்கு நிகரான புகழ் இந்த பதினாலு லோகத்திலும் யாருக்கும் இல்லை, உன் புகழை விட மேலான புகழ் யாருக்கும் இல்லை. உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயரவர மதிநலம் அருளினன் யவனவன் முதல் பாட்டிலே சாட்சிடர். இதெல்லாம் இப்படிப்பட்ட மூன்று உலக விடையாய் கிருதகம் அகிருதகம் கிருதகா கிருதகம்னு மூணு லோகம். அதற்கு அதிபதியானவனே என்றும் என்னை ஆட்சி செய்பவனே என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள். நம்ம ஜீவாத்மா போலே அந்த முப்பத்து முப்பது ஜவனம் இல்லை, அவளுக்கு தனித்தனி போலே அவர் தோற்றிருக்கும். நம்மளை விட பலிஷ்டால் நம்மளை விட புத்திமான் ஞான சங்கோச்சம் இல்லாமல் ஞான விகாசம் பெருமாள் நகரத்தாலே இறைந்தவா அந்த இடத்துல. அப்படி முனி கணங்கள் கூட்டம் கூட்டமாய் விரும்புகின்ற திருவேங்கடமே, அந்த திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா, எனக்கு வேறு கதி இல்லப்பா, வேறு கதியேல் இல்லை நீ அருள் அல்லது எனக்கு, அதனாலே வேறு வழி இல்லை எனக்கு, நீதான் சரணங்கள் நான் வந்துட்டேன், நிஸ்வாசத்தோடு வந்தேன், நீதான் பெருமாள்னு காப்பாத்து. நான் பொய் சொன்னாலும் எனக்கு நன்மை பயக்கக்கூடியதான் பெருமாளே, உன் திருவடிதான் எனக்கு பிராப்திய பிராபகம் வந்து நான் அடைஞ்சிருக்கேனப்பா, அதனாலே உன் திருவடியிலே அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ட்டு பிராட்டினுடைய
வசத்தியான விஷயத்தையும் பிராட்டி நமக்கு பண்ணக்கூடிய புருஷகாரத்தையும் இங்க வந்து இந்த இடத்துல நமக்கு காட்டுற இல்லையா ஆழ்வார். அப்படின்னா நாம் யாரை சரணாகதி பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் நிச்சயித்து சொல்லக்கூடியதான பாசனம் இது. யாரை செய்ய வேண்டும், உன் அடுக்கே அமர்ந்து புகுந்தேனே என்று இங்க பாசத்தை முடிக்கிறார். யாருடைய திருவடி, அலர்மேல் மங்கை உரைகின்ற திருமாவை உடையவதானவன். ஏன் அகலலைன்னா அகலகில்லேன் என்று சத்தியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியதான பிராட்டியை திருமாவனுடைய பெருமாள் அவனுடைய திருவடியிலே அமர்ந்து புகுந்தேனே. இப்படிப்பட்ட பெருமாளை யார் செவிக்கிறானா, நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான வந்து செவிக்கிறா. அது மட்டுமா, திரு பெம்பெருமானுடைய புகழ் எப்படி இருக்கு, நிகரில் புகழாயிருக்கு. அவன் எப்படிப்பட்டவர், உலகம் மூன்றடையும் உடையவதான ஆட்சியவரான பெருமாள். அவன் யாருன்னா, இப்படிப்பட்ட மேன்மை வாழ்ந்தவன், பிராட்டி சகஜனானவன், நிகரில்லாத புகழை உடையவன், மூன்று உலக அதிபதியானவன், எல்லா அமரர்களும் முனிக்கணங்களும் பெருமாளை செவிக்கும்படி திருவேங்கடத்தை இருக்கிறவன். அப்படிப்பட்ட புகழொன்றில்லா வடியேன், அப்படிப்பட்ட திருவேங்கடத்தானை அவன் யாருன்னா, என்னை ஆள்பவன். என்னை ஆள்பவன்னா எனக்கு சுவாமி, நான் அவனுக்கு தாசபூதன், நான் அவனுடைய வேலையாள், என் வாயால பாடுவது என் வேலை, அனுகிரகம் பண்ண வேண்டியது அவனுடைய கருணை, அததான் காட்டுறார். அப்போ யாரை அடுக்கி அமர்ந்து கூடுறேன்னா, பிராட்டி சகிதனா இருக்கக்கூடிய பெருமாள் புருஷகார பூதை. இந்த அலர்மேல் மங்கு வருமானம் சொல்லணும், நிறைய வியாக்கியானம் சொல்றா பெரியவா, நிறைய வந்து ஐதீகங்கள்லாம் எடுத்திருக்கா. அதான் அதை மட்டும் இல்லாம என்றுமே நான் உன்னை விட்டு பிரியமா, பெருமாளும் ரொம்ப காருண்யமூர்த்தி தான், காருண்யமான இருக்கு. பெருமாள் காரியம் இல்லைன்னா சர்வசக்தன்றது அடிபட்டு போடும் பெருமாளுக்கு. அந்த பெருமாள் காரணத்தை விட இன்னும் டபுள் பங்கு ஜாஸ்தி, பிராட்டினா இன்னும் பலம் ஜாஸ்தி. சுவாமி நாலாரம் சொல்லுவீரா, நன்னா சொல்லுவோம் சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி சொன்னார்னா, ஆனா கூட ஒருத்தரக்கான இன்னும் நன்னா சொல்லுவோம் சுவாமி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அங்கே தப்பிட போறதுன்னு. அத மாதிரி பெருமாள் கருணமூர்த்தி கருணாமூர்த்தன் தயாசாகரம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பிராட்டி என்ன பண்ணணும், நம்ம கூட இருந்தா இன்னும் நல்லா அனுகிரகம் பண்ணுவானே. அவன் ஒரு பிளாட் தான் கேட்டான் ஈசியார்ல, நம்ம கூட இருந்தா நாலு குடும்பமான பெருமாள் அவனுக்கு அப்படின்னு எண்ணம் பிராட்டிக்கு அந்த இடத்துல. அதனால என்றுமே நான் தெரிய மாட்டேன்னு சாய்க்கிறான். நாம தள்ளி இருந்தா பெருமாள் சிச்சுச்சிட போறே, நீங்க நிறைய தப்பு பண்றது லோகத்துல கர்மானுபவத்தா தப்பு பண்றது, இருந்தாலும் நம்ம பக்கத்துல இருந்து கொஞ்சம் பெருமாட்ட ஒரு சிபாசு சிபாசு பண்ணி நல்ல கதிக்கு அமுச்சு விட்டுருவோம் சொல்லிட்டு நல்ல எண்ணத்துல பிராட்டி நமக்கு என்ன பண்றா, அவனுட்டு பெருமாளும் வந்து என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்றி செய்தார் என்பர் போலும் சாய்ச்ச தெரியாள். பிராட்டி பெருமாளுடைய காரண்யத்தை டெஸ்ட் பண்ணலாம் என்னன்னு கேட்டாக்கா, பாருங்கோ எவ்வளவு பாவம் பண்ணுக்கு இந்த குழந்தை அப்படின்னு சொன்னானா, பெருமாள் சாய்க்கிறார் என் அடியார் அது செய்யார், அப்படி செஞ்சுட்டாலும் செய்தாரே நன்று செய்தார்னு சொன்ன பெருமாள். என்னன்னா நான் தான் பண்ணிருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு இவளுக்கு, ஹலோ, இவாளுக்கு சப்போர்ட் பண்ணி பெருமாள் பேசுற அந்த இடத்துல செய்தாரே நன்றி செய்தார். அந்த விஷயத்தான் பிராட்டி பெருமாள் எதிர்பார்க்கிறான் இல்லையா, இவனே பண்றானா பாக்கணும் அப்படின்ட்டுதான், இவனே பண்றானா பாக்கணும்ட்டு பாக்குறேன். அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று பெருமாள் செய்ய வேண்டும் என்று பிராட்டி திருவுள்ளப்பத்தி அகலகில் நிறையவன் தளர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமூன் உடையாய் என்னையா ஆழ்வானே அப்படின்னு இந்த பாத்திரத்தை ஆழ்வா தான் சரணாகதி பண்ணி முடிச்ச. நமக்கு ஆழ்வா சொன்ன விஷயம், பெருமாளை விட்டு அகன்றாலும் பிராட்டிற்கும் பெருமாளை நாம் போய் சேவித்துத்தாக்கா நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேர் என்று சொல்லி கடைசி பாதத்தை பரஸ்ருதியாக, அடி கீழ் அமர்ந்து புகுந்து அடியின் வாய்மின் எந்த அருள் கொடுக்கும் படுக்கேடில்லா பெருமாய் பலனன் குருகூர் சடகோவன் முடிப்பான் சொன்னவாயிரத்து திருவேங்கடத்துக்கு இவை பட்டம் பிடித்தார் பிடித்தா வீட்டிருந்து பெரிய வானுள் நிலாவரே. இப்படி நான் சரணந்த பெருமாளை அவனுடைய பெருமையை இந்த நிகரில் புகழாய் பெருமையுடைய பெருமாளை ரொம்ப பழமையான குருகூட்டழகோவன் பாடினேன். இந்த திருவேங்கடத்தை பத்தி நான் பாடிய பத்து பாசுரங்களையும் அனுசந்தானம் பண்டவாளுக்கு பெரியவாணன் நிலாவுவரே, பெருமானுடைய பெரிய திருவடி, பரமபதத்திலே இருக்கக்கூடியதான மலர் திருவடி, நமச்சு சூரியெல்லாம் இருக்கக்கூடியதான லோகத்தில் இருக்கிற பெருமாள், அப்பேற்பட்ட பெருமாளை நம் பூர்வாச்சாரியெல்லாம் அங்க செவிச்சுன்னு இருக்கா,
அவால் குருக்கள் குழாங்கள் குறைகளர்க்கே மகிழ்ந்தனும் போகத்து மன்னுவமே என்று சுவாமி தேசிகன் ரகசியத்திலே சாரத்தை காட்டியபடி நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சு அவனுடைய சாஸ்வதமான திருவடி நமக்கு சித்திக்கும் சொல்லிட்டு ஆழ்வார் வந்து இந்த 10 பாசனங்களிலேயும் பாடி நமக்கு வந்து எம்பெருமானை சரண் அடைவதே ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய முக்கிய கடமை. அதுவும் வெறும் எம்பெருமான் இல்லே, ஸ்ரீயப்பதியான பெருமாள் அலர்மேல் மங்கி வருமாபடி நாம் என்றுமே சரணாகதி செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை. இந்த காலத்துல அவா மூலமா நாம் அடைஞ்சாக்கா நமக்கு வந்து சாஸ்வதமான பலமான நித்தியலோகமான ஞானானந்தமய லோகமான சுத்தகுத்தம லோகமான கலங்கா பெருநகரான இமையோர்வாய் தழிமுட்டையான அந்தமிலா பேரின்பம் நமக்கு எண்டி கிடைக்கும் என்று ஆழ்வாய் இந்த பதிகத்திலே அறுதியிட்டு சாதிக்கிறார். அந்தமிலா பேரின்பம் அருந்த வேர்க்கம் அடியோனை அறிவுடனே என்று காத்து முந்தவிலே இரவடியில் ஒழுகாரம்மை முந்திலயாம் தேசியருதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வாரேற்றி அடிமை கொள்ள தந்தை ஜனன் திருமால் தாளில் தர வைத்தோம் சடகோபன் அருளினாலே. இந்த சடகோபடி அருள் இல்லைன்னா நமக்கு சரணாதி மார்க்கம் கதியில தெரிஞ்சிருக்காது. அதனாலே தானே ஆழ்வார் வந்து சரணாதி பண்ணி காட்டுதால் இவர் எல்லா ஆழ்வாருக்கும் குடசராய் ஆழ்வார் அப்படின்னு சொன்னா நம்ம ஆழ்வார் மட்டும்தான் குறிக்கும். அப்படிப்பட்ட பெயரெடுத்த ஆழ்வார் நமக்கு இந்த மார்க்கத்தை காட்டி கொடுத்திருக்க, கிருஷ்ணன் திருவடியை பிடிச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்திருக்க, ஒவ்வொரு பாகவதாலம் அவ ஆச்சாரியாட்ட தன்னுடைய ஆத்மசமர்ப்பணம் பண்ணி பெருமாள் திருவடியிலே அந்திம திசையிலே போய் நாம் அடையும்படியான ஒரு வழியை நீங்க ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கு பூர்வாச்சாரியால் நமக்கு நல்ல ஒரு சன்மார்க்கத்தை கொடுத்திருக்கா. அந்த மார்க்கத்தை பத்தி பெருமாள் திருவடி நாம் அடைவது ஜீவாத்மா கடமைன்னு சொல்லி இந்த ஆழ்வாரை பத்தி இன்னைக்கு அடியனுடைய ஸ்ரீஞானத்தம் பேசும்படியான ஒரு பாக்கியம் கொடுத்த சபையாருக்கும் அடியை கிருதஜ்ஞ தெரிவிச்சுட்டு இந்த ஆழ்வாரை பத்தி அடியனாலும் பேசப்பட்ட இந்த ஒவ்வொரு நேசத்தை கேட்க வந்த இந்த ஆஸ்திகாலுக்கு இவருடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நம்மாழ்வார் திருவிழையில ஒரு புஷ்பமாக சமர்ப்பிக்கிற அடியன் முடிச்சுக்கிற அடியன் கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குடசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன் அடியன்.